வணக்கம் பிரபாகரன் சார், வணக்கம். பணி சார், மாவட்ட பொருளாளர் முரளி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சார் சார், உங்க மைக்கு டீச்சர் மைக்கு ரெண்டு மைக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால எக்கோ ஆகுது. ஏதோ ஒரு போன்ல ஆடியோ டிஸ்கனெக்ட் கொடுத்துருங்க சார். ஏதோ ஒரு போன்ல
ஓகே யுவராணி செல்வி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கார்த்தி? டாக்டர் டிவிவி ஆர் யூ தேர்? உள்ளேன் ஐயா. நன்றி. ஓகே ஓகே சார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் சயின்டிபிக் தமிழன்ஸ் இணைந்து ஒருங்கிணைக்கும் நவீன அறிவியலின் போக்குகள் குறித்த பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு சிறு ரெக்கார்டிங் பண்றீங்களா? பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு சிறு அனௌன்ஸ்மெண்ட். இறுதி வரைக்கும் இதுல நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதனால பங்கேற்பாளர்கள் அனைவரும் இறுதி வரைக்கும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 6 தினங்களாக நடந்த கருத்துரையில பாத்தீங்கன்னா ரொம்ப மிக அற்புதமான தகவல்களும் விளக்கங்களும் எளிய உரையில் படக்காட்சிகளுடன் அதுவும் தமிழ்ல புரியும்படி இருந்துச்சு. நான் 6 நாள்ல என்ன உணர்ந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இயற்கையை வந்து நம்ம கண்டிப்பா ரசிப்போம். அதுல பாத்தீங்கன்னா 6 நாள்ல இருந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா சிற்பி, பாசிகள், விண்மீன்கள், விண்மை பூச்சிகள், மயில்கள், கப்பல்கள், விண்டுமேல், இதையெல்லாம் நம்ம ரசிச்சிருப்போம். ஆனா இந்த ரசிச்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே ரசிச்சிருப்போம், ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு தகவல்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து அருமையா 6 நாளும் 6 பேரு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அந்த 6 பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதுல நிர்மல்ராஜ் சார் அவங்க பாத்தீங்கன்னா அரியலூர், இவ்வளவு நாளா அரியலூர்ல இருக்கோம், ஆனா அரியலூரை பத்தி நம்ம போய் பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. சூப்பரா சொன்னாரு அந்த அரியலூரை பத்தி. கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கலெக்ஷனை காமிச்சாரு, பார்க்கும் போதே ஆசையா இருந்துச்சு. ஐயோ நம்ம எல்லாம் அறிவியல் படிக்காம போயிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனா இருந்தாலும் இப்ப அவங்க மூலம் நம்ம வந்து நிறைய கருத்துக்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 2வது நாள் பாத்தீங்கன்னா கார்த்திக் பாலா சார், அவர் வந்து தாவரங்கள், நம்ம வந்து இப்ப வரைக்கும் தாவரங்கள் தான் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதே அளவுக்கு ஈக்குவலா பாசிகளும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகை பாசிகள் அதனுடைய நிறங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா விளக்கி இருந்தாரு. அவருக்கும் நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பிரபாகரன் சார், அவர் விண்மீன்கள் பத்தி வானியல் பத்தி அழகா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எப்படி பார்க்கணும், தொலைநோக்கியை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி தொலைநோக்கிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதுல ஒரு சாரோட பையன் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன தொலைநோக்கி எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்களை போன்ற ஆசிரியர்கள் கண்டிப்பா இந்த 6 நாள் சொன்ன கருத்துக்களை மாணவர்கள்ட்ட கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அஜித் சார், அவர் வந்து மின்மினி பூச்சிகள் அதோட மேக்ஸோட அவர் வந்து ஒரு பட விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 சமன்பாடுகள் சொன்னாரு. அதுவும் பாத்தீங்கன்னா 2-3 தடவை புரியல அப்படிங்கிற பொழுது கூட 2-3 தடவை அந்த சமன்பாடுகளுக்கு விளக்கங்கள் கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து மயில்கள், இவ்வளவு நாளா அழகா ரசிச்சிருப்ப, கண்டிப்பா மயில ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. அதுல வந்தனா அவங்க வந்து ஏன் வந்து அழகான தோகை இருக்கு அப்படிங்கறத பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஆனா மயில்களை பார்க்கும்போது அந்த அறிவியல் தகவல்களோட வந்தனாவும் ஞாபகத்துக்கு வருவாங்க கண்டிப்பா எங்களுக்கு. அடுத்தது கிருஷ்ணன் சாரு, பின்னூட்டம், அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி சொன்னாரு. அவர் சொல்லும் பொழுது எங்களுக்குள்ள ஒவ்வொரு செயல்பாடு இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கோ இதுல என்ன நெகட்டிவ் இருக்கோ அப்படிங்கறத அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஓடுச்சு, இது பாசிட்டிவா இருக்குமா இது நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிற திங்கிங் வந்து வந்துச்சு. அதுல நிறைய நாள் விண்டுமில் பாத்திருக்கோம், அதுல நிறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு, யார்ட்டையும் அதை கேட்க முடியல. அதுல ஓகே பெரிய இந்த ரக்கைகள் இருக்கு, சரி அது எதுக்கு இந்த சின்ன ரக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா நேற்று அவர் வந்து தெளிவா விளக்குனாரு. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 6வது நாளுடைய தொடர் பயணத்தினுடைய இறுதி நாள், 7வது நாள். இன்னைக்கு வந்து நமக்கு கருத்துரை வழங்க இருக்கிற வழங்க உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞானி தாவி வெங்கடேஷன் அவர்கள். நம்மளுடைய என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒரு பர்சன். அவர் வந்து இன்னைக்கு நமக்கு விட்டில் பூச்சிகள் பற்றி சொல்ல உள்ளாரு. விட்டில் பூச்சிகள் பத்தி நம்ம பார்த்திருப்போம், ரசிச்சிருப்போம், அதை பத்தி அரிய தகவல்கள் வந்து நம்மளோட உரைய கருத்துரையாற்ற உள்ளார். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வழங்க மேனாள் மாநில தலைவர்
திருமிகு டாக்டர் என் மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சார், மணி சார், வணக்கம். வணக்கம். தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களை பற்றி சிறு அறிமுகம் என்றது வந்து ரொம்ப சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு விரிவான அறிமுகம் வந்து என்ன, அவ்வளவு பணிகள் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கிறார். அதனால அந்த பணிகளை வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான பணிகளை சொன்னாலே அது வந்து ஒரு விரிவான ஒரு அறிக்கை போலவோ அல்லது விரிவாகவோ இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். பட் இந்த நேரத்தில் அது விரிவாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, எனக்கு எப்படி தாவிவே தெரியுமோ அந்த அடிப்படையோட மட்டுமே வந்து இந்த தகவல்களை மிக மிக சுருக்கமாகவே பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் முத முதன் அறிவியல் இயக்கத்திற்கு 2001 அப்போ அறிவியல் இயக்கத்துக்கு வரும்போது அவர் வந்து திருவனந்தபுரத்தில் சிடிக்கில் விஞ்ஞானியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் டெல்லி போனார். அப்போல்லாம் வந்து ரெகுலராக வந்து மாநில செயற்குழு கூட்டங்களுக்கு கலந்துக்குவார். அப்போது மாநில செயற்குழு கூட்டங்களில் ரெண்டு நாளுமே பங்கேற்று கொண்டு மாநில செயற்குழு அவர்களெல்லாம் வந்து மாநில செயற்குழுவில் இருக்கும்போது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய விவாதம், விளக்கம், அதற்கு சொல்லக்கூடிய பதில்கள், அந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும், அது மிகப்பெரிய விஞ்ஞான பூர்வமாக இருக்கும். அப்போ எங்களை மாதிரி வந்து அறிவியல் இயக்கத்தில் என்ட்ரானவங்களுக்கு அதே ஒரு படிப்பனை என்று ஒரு பயிற்சி, ஒரு அனுபவம் என்று ஒரு ஒரு கருத்தை முன் வச்சாங்கன்னா அந்த கருத்தில் குறைந்தபட்சம் 5 தீர்வு சொல்லுவாங்க. எப்படி அப்படி மூலம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு 5 வகையான தீர்வுகள். அப்போ நாம் அந்த தீர்வுலேருந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வமாக அணுகுவதற்காக பயிற்றுவித்தவர்கள். அப்படிதான் நான் அறிமுகம் ஆச்சு எனக்கு 2001. அப்புறம் அதற்கு பிறகு அப்போ நம்ம அவரை உற்று நோக்கும் பொழுது அவர் வந்து சென்னையில் விவேகானந்த கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு ரயில்வேக்கு வேலைக்கு போயிட்டேன். ரயில்வே வேலையை அறிவியல் இயக்கத்திற்காக ராஜினாமா செய்துவிட்டு அறிவியல் இயக்கம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க தன் பணியை துறந்து இன்றைக்கு அதை யாருமே செய்ய முடியாத இதெல்லாம் அது நினைத்தால் மலைப்பாக இருக்கிறது. அந்த பணியை துறந்து விட்டு அறிவியல் இயக்கத்தினுடைய முழுநேர ஊழியராக அன்றைக்கு எவ்வளோ அதிகபட்சம் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு முழுநேர ஊழியராக ஒரு 6 ஆண்டுகள் இருக்கணும். என்ஆர்டிவி 6 இயர்ஸ், 10 இயர்ஸ். அப்போ 10 ஆண்டுகள் வந்து அறிவியல் இயக்கத்தினுடைய முழுநேர ஊழியராக மாநிலமெங்கும் சுற்றி நாங்கள் வந்து 2001 இங்க மூமெண்ட்டை கட்டும் போது நான் எங்களுக்கு என்ன தகவல்கள் தெரிஞ்சதோ முதல் மாவட்ட மாநாட்டு 2003 ஈரோடு மாவட்டத்தில் யூஆர்சி பள்ளியில் நடக்குது. அந்த அறிக்கையை பார்த்தாரு. அந்த அறிக்கையை பார்த்துட்டு இந்த அறிக்கையை குறைவுடையது, ஏன்னா இந்த அறிக்கையை வந்து நீங்க சொல்ற ஆட்களுக்கு முன்னாடியே சயின்ஸ் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கனால சொன்னார். இங்க இருக்கிற ஆட்களுக்கு தெரியல, ஆனால் அவர் சொன்னார் இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அறிவியல் இயக்கத்தில் இந்த மாதத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க, நாம் யாரெல்லாம் முன்னோடிகள் என்று நினைத்தோமோ அதை விட முன்னோடிகளை அவர் வந்து அடையாளம் கட்டினார். அப்போ அந்த மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் செல்வது, பணி செய்யக்கூடிய முழுநேர ஊழியராக இருந்துவிட்டு மாநிலம் முழுவதும் இது வந்து ஒரு மக்கள் அறிவியல் இயக்கமாக சென்னையை மையம் கொண்டு செயல்பட்ட ஒரு இயக்கம், அறிவொளி வழியாகவும் மற்ற செயல்பாடு வழியாகவும் மாநிலம் முழுக்க விழிப்பு அடைந்த பிறகு அப்புறம் அவர் மீண்டும் ஒரு வேலையை தேடிக்கொள்வதற்கு, நினைத்தால் வேலையை உதவித்தள்ளுவதும் நினைத்தால் வேலையை தேடிக்கொள்வதுமான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவராக தான் நான் வந்து டிவிய பாக்குறேன். ஆக அப்படி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப தொடர்ந்து இப்ப ராஜமாணிக்கம் பிஆர் அவர்கள், மோகனா, இந்த மாதிரிதான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து டிராவல் பண்ணவங்க இன்னும் தொடர்ந்து அறிவியல் இயக்கத்தோட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டும் பங்களிப்பு செஞ்சுட்டும் முழுமூச்சாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுமாக இருக்கிறவங்க வந்து வெகு சிலர் தான். அப்ப அந்த வெகு சிலரில் அறிவியல் இயக்க முன்னோடிகளில் அவரும் ஒருவர். அறிவியல் இயக்கத்தினுடைய வரலாறு முழுக்க அவருக்குள் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலரே, அதில் தாவிவியும் ஒருவர் என்பது என் கருத்து. அடுத்ததாக அவர் வந்து சீக்கிரத்துக்கு போய் அப்புறம் விஞ்ஞான் பிரசாருக்கு போன பிறகு அநேகமா எனக்கு வந்து இப்ப அந்த விஞ்ஞான் பிரசார மட்டும் இல்லாம இப்போ தமிழ், ஆங்கிலம், மலையாளம், அப்புறம் தெலுங்கு, கன்னடம், இப்படி இந்தி, இப்படி இந்தியாவினுடைய ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 மொழியிலையாவது நன்றாக பேசுவார் என்று நினைக்கிறேன். குறைஞ்ச தோராயமாக தான் சொல்ற ஒரு 10 மொழிகளை அவர் வந்து பேச தெரியும் என்று நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியான மொழிகளை தெரிந்து கொண்டு இன்றைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு தோராயமா ஒரு 1500க்கும் மேற்பட்ட பாப்புலர் சயின்ஸ் லெக்சர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 1500 இருக்கலாம் அப்படின்றது என் அனுமானம்.
இந்த 1500ல பல்வேறு பல வகை எப்படி அது வந்து ஒரு அடிப்படையில மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு அவர் விரிவுபடுத்திட்டாருன்னு தெரியல, அவ்வளவு பயாலஜியா பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா அஸ்ட்ரானமியா எல்லாத்துலயும் அதனுடைய மேக்சிமம் இதை வந்து அட்டைன் பண்ணிருக்கு. இப்ப அந்த மாதிரியான முதல்ல நம்ம அந்த கொரோனா சம்பந்தமான நேரத்துல கூட ஒரு பப்ளிக் லெக்சர் கொடுத்தாரு இங்க நம்ம சயின்ஸ் போறதுக்கு, அதுல கேள்விப்பட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு வந்து நம்ம தலைவர் வந்து ஜுவாலஜி ப்ரொஃபஸர், அவர் ஒரு அவரு விஞ்ஞானி, ஒரு பேராசிரியர், விலங்கியல் பேராசிரியர். அப்ப அவரு கூட பிரமிச்சு போனார், அவருடைய தாவி வெங்கடேஸ்வரன் பேசுனதை கேட்டு, ஏன்னா அடிப்படையில் இங்கிருந்து உயிரியல் பாடங்களுக்கு அவ்வளவு தூரம் அதுல நிபுணத்துவம் பெற்றிருக்காரு. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படி அவ்வளவு நிபுணத்துவம் பெற முடிந்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்ப இந்த விஷயங்களை பெறுவதற்கு அடிப்படையில் அவருக்கு என்னவா இருந்திருக்கும், இதை படிப்பதற்கும் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, அது வந்து இந்த சமூகத்திற்கு இது டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்ற வேட்கை தான் இவ்வளவு வேகமாக அவரை படிக்க வைக்கிறதாக நான் நம்புறேன். இல்லைன்னா எப்படி இவ்வளவு பறந்து விரிந்து இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வருது, என்ன ஒரு ஊக்கியாக ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு நானா நினைக்கும் போது, இவற்றை சமூகத்திற்கு கொடுக்கணும், நம்மளால முடியுது படிக்கிறோம், இந்த சமூகம் தந்து விட வேண்டும் என்ற ஒரு வேட்கையில் தான் இவ்வளவு படிக்கிறாரு, இவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில அந்த 1500 லெக்சர்ஸ் போக சுமார் ஒரு புத்தகங்கள் என்று பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் கூட ஒரு 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இப்ப கிட்டத்தட்ட இப்ப மிக விரைவாக ஒரு 100 புத்தகங்களை வந்து டச் பண்ண போறாரு. துளிரில அவர் எழுதிய கட்டுரைகள், விஞ்ஞான சிறையில அவர் எழுதிய கட்டுரைகள், இது இல்லாமல் வந்து செமலர், இன்னொன்னு பக்கம் வந்து உயிர் எழுத்தா உயிர்மையா, அதுல வந்து ஏதோ ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு சீரீஸ் பண்ணார், ஒரு 4 கட்டுரை தொடர்ச்சியாக எழுதினார். அப்ப அந்த கட்டுரையில அந்த கட்டுரையை படித்து விட்டு தொடர்பே இல்லாத ஒருவர், நமக்கு அறிவியல் இயக்கத்துல தொடர்பு இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அந்த கட்டுரைகளை பூரா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பைன் பண்ணி, இவர் வந்து பழைய சயின்ஸ் ஃபார் ஆக்டிவிஸ்ட், அம்மா என்னங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு, இப்படி வந்து அதே வந்து ஒரு சிலபஸா போட்டு அவர் ஒரு பக்கம் இன்னொரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்காரு, அதை வச்சு பயிற்றுவிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரியான பல கட்டுரைகள் அவரது வெளிவந்திருக்கிறது. அது இல்லாமல் ஏன்னா இங்க இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு ஒன்னு ரெண்டு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுல வந்து ஆரம்பகால இன்னைக்கு சயின்ஸ் பாப்புலரைசேஷன்ல இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கோம், இவ்வளவு பேர் சேர்ந்ததுக்கு ராஜமாணிக்கம் தவிவி போன்றவர்கள் வந்து முக்கியமானவர். ராஜமாணிக்கம் பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவர் ஃபுல் டைமரா இருந்திருக்காரு, மூவ்மெண்ட்ல இருந்திருக்க அப்படி எல்லாம் செயல்பட்டிருக்காங்க. அன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது, இவ்வளவு கம்யூனிகேஷன் கிடையாது, அன்றைக்கு அவ்வளவு லிமிட்டேஷனோடய வேகமா பயணம் பண்ணும்போது அவர்கள் செய்த வேலை, அதுல குறிப்பாக பிள்ளையாரும் பால் குடிப்பாருன்னு தவிவி செஞ்ச காரியம் இன்றைக்கும் அறிவியல் இயக்கத்திலும் சரி அறிவியல் பரப்புவதிலும் சரி பெரிய மைல்கள். அது வந்து பிள்ளையார் பால் குடிப்பாருன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கூட இன்னைக்கு அதை பறக்க இருந்தாலும் அந்த பொய் எங்க போய் நிற்கும் தெரியல. அன்னைக்கு இருந்த குறைந்த தொழில்நுட்ப வசதியிலேயே பிள்ளையார் பால் குடிப்பாருன்னு கிளம்புறது காலையில 7 மணிக்கு போட்டுட்டா 7.5 மணிக்குள்ள லண்டன்ல இருக்கிற பிள்ளையார் பள்ளி பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றையும் ஒரு சில மணி நேரங்களிலேயே இங்க அறிவியல் இயக்கத்தில் இருந்த தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சென்னை கடற்கரைக்கு சென்று இங்க வந்து காந்தியும் பால் குடிப்பார் என்று காந்தி சிலையை பால் குடிக்க வைத்து அதை வந்து அன்றைக்கு இருந்த தொலைக்காட்சிகளில் எடுத்து போட்டு அந்த போலி அறிவியலை வந்து தரைமட்டமாக்கினார் அன்னைக்கு. அப்போ அது ஒரு மிகப்பெரிய அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் வந்து அப்ப அன்றைக்கு மிக மிக இளைஞராக இருந்தார். இப்போ அவர் இளைஞர் தான் சொல்லுவாரு, பட் அன்றைக்கு உண்மையிலே மிக இளைஞராக இருந்தார், அன்றைக்கு துடி போட்டு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சுற்றுச்சூழலுக்காக அவர் செய்த பணிகள், அதற்கு அதுல கூட வந்து அதுல வந்து அச்சுறுத்தப்பட்டார் என்று கூட நான் நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரியான சுற்றுச்சூழலுக்காக பாடுபடும் போது அவருடைய உயிருக்கும் கூட அச்சுறுத்தல் வந்தது, அதையும் பொருட்படுத்தாமல் தான் வந்து பணியாற்றி இருந்திருக்காரு. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் இன்னைக்கு டெல்லியில இருந்தாலும் இங்க இருக்கிற மாதிரிதான், இன்னைக்கு வந்து மாநில குழுவுக்கும் சரி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் சரி மாநில குழுவினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கும் சரி, இன்றைக்கு கொரோனா வந்திருக்கு, இதை ஒட்டி கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் வழிகாட்டுவதோடும் சரி, இன்றைக்கு வந்து அப்டேட்டா வழிகாட்டுவதற்கான ஒரு தலைவராகவும் அறிவியல் இயக்கத்துல, அன்றைக்கு யாராவது லேசா ஒரு வார்த்தை விட்டு அதை கேள்விப்படுறீங்க, அறிவியல் இயக்கத்துல அவர் ஒரு குருஜி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப இந்த குருஜி என்ற வார்த்தை நம்ம கேட்டா அலர்ஜியா இருக்கலாம், பட் அந்த மாதிரியான ஒரு ஒரு சயின்ஸ் வார்த்தையினுடைய ஒரு குருஜி வகை இருக்கக்கூடியவர். இன்றைக்கு வந்து இந்த 7 செஷனையும் எல்லா செஷனையும் அவர் அப்சர்வ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். இதை நம்ம வரைவதற்கும் இந்த செஷன்ஸை போடுவதற்கும்
கருத்தாளர்களை ஒருங்கிணைப்பதற்கும் நமக்கு வந்து அவர் வந்து அவர் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காரு. அவரு கூட இருந்து 7 நாளும் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு இன்புட்டா கன்வெர்ட் பண்ற நீ சொன்ன மாதிரி அந்த உரையில மிக உத்தமமான உரை கிருஷ்ணனுடைய உரை. அப்ப அதை வந்து இன்புட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு தாவி மாதிரி ஆளுங்க மிக சரியான ஆட்கள். இந்த உரைகளை இந்த 7 நாள் உரைகளை எப்படி அறிவியல் இயக்கத்தின் இருபொருளாக மாற்றுவது, அதை எப்படி அவுட்புட்டா கொண்டு வருவதுங்கிறது எங்கள் மாதிரி ஆட்களுடைய ஆக்டிவிஸ்டுடைய வேலை. அது இதுபொருளா எப்படி மாத்துறது என்பது அதை வந்து அவர் அனுமானித்திருப்பாரு. அதை வந்து மறுபடியும் அறிவியல் இயக்கத்திற்கு ஒரு நல்ல விதமாக தொடர்ச்சியாக வழிகாட்டணும். அவர் வந்து இன்றைக்கு அவருடைய கருத்துரையை கேட்பதற்கு பலரும் ஆவலாக இருப்பது போல் நானும் மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். நிச்சயமாக இது வந்து மிக மிக சுருக்கமான அறிமுகம்தான் என்று கருதுவீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா இதை ரொம்ப நேரம் எடுத்துட்டு சுருக்கம் சொல்லிட்டு நிறைய பேசிட்டேன்னு நினைக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கியே அவரை பற்றி அறிமுகம் செய்திருக்கிறேன். ஆக இந்த அளவில் அவரை பற்றி இங்கு அறிமுகம் செய்வதற்காக கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொண்டு இறுதியாக நம்ம இருளமொழியும் புத்தகம் எதனோ படிச்சுங்க தெரியல. இருளமொழியும் புத்தகத்துல தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் அன்னைக்கு வந்து நம்ம 461 பேர் கேட்டாங்க. அப்புறம் லைவ்ல எத்தனை பேர் நிறைய பேர் அறிவியல் அனுபவங்களை பத்தி அன்றைக்கு நம்ம ஈரோடு மாவட்ட அறிவியல் பேசிக்கொண்டிருந்தேன். அப்ப அவருடைய இருளமொழியும் புத்தகத்துல ஒரு விஷயத்த அவர் வந்து குறிப்பிடுறாரு. நான் வந்து அப்போ இருளமொழியும் புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு 10 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஞானி 10 கூட இருக்கலாம். ஞானி வந்து தீந்திருட பத்திரிகை எழுதி கொண்டிருக்கும் போது வந்து கொண்டிருக்கும் போது அதில் அவர் தொடராக எழுதிய கட்டுரைகள் அது. அப்ப அந்த கட்டுரை தொடரில் ஒரு தொடரில் சொல்றாரு, நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் பிரமிப்பாக பார்க்கிற 2 மனிதர்கள் ஒருவர் தாவி வெங்கடேஸ்வரன் மற்றொருவர் ராமானுஜம் என்று குறிப்பிடுகிறார். அந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அது எழுதியிருந்தாலும் கூட எங்களை போன்றவர்கள் இன்றைக்கும் வந்து தமிழ்ச்செல்வன் பார்த்ததை போலவே நாங்களும் வந்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஒருவர் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள். அவரை இப்பொழுது கருத்துரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். 2 செய்திகள் சொல்லிட்டு என்னோட டாக்க நான் என்னோட உரையை நான் துவங்கிடுறேன். முதல் செய்தி என்னை அறிமுகம் பண்ணும்போது சொன்னாங்க, அன்றைக்கு ரயில்வேல வேலை இருந்தது, அந்த வேலையை விட்டுட்டு யாரால வர முடியும் அப்படின்லாம் சொன்னாரு. இன்றைக்கு சேகுவாரனாவுடைய நினைவு நாள், பிறந்த நாள். ஸோ இந்த நாள்ல வந்து அவருடைய தியாகம்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மலாம் எங்கேயும் இல்லை. ஸோ இதனால அந்த மாதிரி இப்பவே யாருமே வந்து ஒரு சிலையா வைக்கிறதுல ப்ராப்ளம் என்னன்னா அவரை வணங்கிட்டு போயிடுவோம், அவரோட செயலை செய்ய மாட்டோம். அதனால சேகுவாராவையும் நான் வந்து ஒரு சிலையா வைக்க விரும்பல. நம்ம அந்த பாதையில போகலாம். எல்லாரும் அந்த பாதையில போக முயற்சி பண்ணும்போது நிச்சயமா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் வரும். அதுல வந்து எந்த விதமான துக்கமும் வராது. இது ஏதோ தியாகம்லாம் இல்லை, விரும்பி செஞ்ச விஷயம். சந்தோஷமா தான் இருந்தது, அன்னைக்கும் சந்தோஷமா இருந்தது, இன்னைக்கும் சந்தோஷமா தான் இருந்தது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த கிழக்கு கடற்கரை சாலை சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பத்தி சொன்னாரு. இங்க சொன்னதுனால இங்க நிச்சயமா நான் சொல்ல வேண்டிய ஒரு அனுபவ விஷயம் இருக்கு. இந்த நிகழ்வுல நம்மோட கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் அவரும் எங்களோட தான் இருந்தார். அன்னைக்கு நாங்க எல்லாம் தான் போயிருந்தோம். எங்க ரெண்டு பேரையும் தான், எங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேரை சேர்த்து தான் வந்து கடத்தி போய் வச்சிருந்தாங்க. அவருக்கு தான் நிறைய அடி இருந்தது என்னோட. ஸோ அடி வாங்கினதை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமாருக்கு தான் சொல்றோம் கூடுதலா. ஓகே, இது சின்ன செய்தி. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நம்முடைய டாபிக்ல நான் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ விட்டில் பூச்சிகள் விளக்கில் விழுந்து மடிவது ஏன், இதுதான் நான் என்னுடைய உரையினுடைய தலைப்பு அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பன்னீர் திருமுறை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வார்த்தை இருக்கு, செரிகின்ற தீப்புகு விட்டில் அப்படின்னு சொன்னா அன்னைக்கே இதை வந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இது ஏதோ எலக்ட்ரிக் லைட் வந்த பிறகு பல்பெல்லாம் வந்த பிறகுலாம் இல்லை. சாதாரணமாக நான் அந்த காலத்திலேயே அதிகமான விளக்குகளுக்கான வாய்ப்பு இல்லாத எண்ணெய்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலாம் விளக்குலாம் வச்சிருக்க முடியாது. அப்பவும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அது காட்டுது. அதே மாதிரி தமிழ் பழமொழியில் பார்த்தீங்கன்னாக்க விளக்கில் மொய்த்த விட்டிரு பறவை போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய பழமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மாதிரி விட்டில் பூச்சி இல்லைன்னா பூச்சி விளக்கில் வந்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதை பத்தி
இதை பார்த்தா நம்ம பேச போறோம். ஆனா ஒரு மிகப்பெரிய புதிர், என்ன புதிர், இந்த பூச்சிகள் எல்லாம் இரவில் நடமாடும் பூச்சிகள் இல்லையா, இரவுல தானே நம்ம விளக்க வைக்கிறோம், அப்பதானே வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து உது. வெளிச்சமத்தை விரும்பாத பூச்சிகள் இல்லையா, அதனால தானே அது பகல்ல நடமாடல, இரவில் நடமாடுது. இரவில் நடமாடும் பூச்சிகளுக்கு வந்து வெளிச்சம் பிடிக்காது, நம்மளே பார்த்திருக்கோம். நீங்க வந்து வெளிச்சம் போட்டீங்கன்னு சொன்னா அது இருட்டு நோக்கி போய் இருட்டுல போய் ஒழிஞ்சிக்கும் இல்லையா. அப்படி இருந்தும் ஏன் விளக்கை நாடுகிறது என்பதுதான் இன்னும் கூடுதலான ஒரு புதிர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் போய் ஏன் விளக்குல வந்து செத்து போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஏன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு கொடுக்கப்படுற விளக்கம் நீங்களும் பல இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த தலைப்பை பார்த்த உடனே நிச்சயமா பல பேர் வந்து கூகுளில் போய் தேடி இருப்பீங்க. நிலவு வழிகாட்டி, மூன் ஓரியன்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நிலவு வழிகாட்டி. என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஆ அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து ஆ அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம நகர்ந்து போறோம்னு வச்சுப்போம். நமக்கு முன்னாடி வந்து காங்கிற இடத்துல வந்து ஒரு தந்தி கம்பம் இருக்கு, சாங்கிற இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது, பாங்கிற இடத்துல வந்து ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய மலை இருக்கு. ஓகே, காங்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தி கம்பம், சாங்கிற இடத்துல வந்து ஒரு கடை, பாங்கிற இடத்துல வந்து தொலைவில் இருக்கக்கூடிய மலை. ஆலேருந்து ஆ போகும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொலைவு நம்ம கடக்கும் போது, நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து கூடுதல் வேகத்தில் பின்னாடி போகிற மாதிரி தெரியும். நம்ம பஸ்ல போகிறோம்னு வச்சுப்போம், ஆலேருந்து ஆ வரைக்கும் கூடுதல் வேகத்துல கா வந்து பின்னாடி போற மாதிரி தெரியும், சா வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமான வேகத்துல பின்னாடி போற மாதிரி தெரியும், பா வந்து மிக குறைந்த வேகத்துல பின்னாடி போற மாதிரி தெரியும். நம்ம பஸ்ல போகும்போதே பார்த்துருப்போம், பக்கத்துல இருக்கக்கூடிய தந்திக்கமா சனதரன்னு போவோம், கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் மெதுவா போவோம், ரொம்ப தொலைவில் அதாவது தொடுவானம் பக்கத்துல இருக்கிற மாதிரியான மலைகள் வந்து மெதுவா தான் பின்னாடி போற மாதிரி தெரியும் இல்லையா. ஆனா பஸ் ஒரே வேகத்துல தானே போயிட்டு இருக்குது. காரணம் வந்து ரொம்ப சிம்பிள், ஆல இருந்து ஆ வரைக்கும் நம்ம போகும்போது இந்த கா ஏற்படுத்தக்கூடிய கோணம் அதிகம். அதாவது ஆளை வந்து நம்ம முன்னாடி திரும்பி பார்த்தோம்னா கா ஆலேருந்து பார்க்கறதுக்கு பின்னாடி ரொம்ப திரும்பி பார்த்தா தான் கா தெரியும். ஆனா அவ்வளோ கோணம் நம்ம திரும்ப வேண்டியதில்லை, கொஞ்சம் திரும்பினாலே சா தெரிஞ்சிடும், அதை விட கம்மியா திரும்பினாலே பா தெரிஞ்சிடும். இது நமக்கு புரியுது இல்லையா, இது ஓகே சிம்பிள். இப்போ மிக மிக தொலைவுல இருந்து ஒரு ஒளி வருதுன்னு வச்சுக்கோம், அந்த ஒளிகள்லாம் ஒளி கதிரா வருதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ஒளி கதிரா வரும்போது ரொம்ப தொலைவுல இருந்து வரும்போது அந்த ஒளிக்கதிர் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய இணை கோடுகளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தொலைவுல இருந்து வரும்போது, அதாவது மலையெல்லாம் விட இன்னும் ரொம்ப தொலைவா இருக்கும் போது, குறிப்பா சொல்றோம் நிலவு வான்பொருள் போன்ற பொருட்கள். அதாவது நிலாவில இருந்து வரக்கூடிய ஒளி இணை கோடுகள் போல இருக்கும். அதனால்தான் நம்ம இரவுல நம்ம நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா நிலாவே நம்ம கூட வரா மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம திரும்பவே வேண்டியது இல்லை, நம்ம எந்த கோணத்துல பாக்குறோமோ அதே கோணத்துல பாத்துட்டு போனா போதும், நிலா நம்ம கூட வர மாதிரி தெரியும். பக்கத்துல இருக்க பொருளுக்கு நீங்க உங்க தலையை திருப்பினாதான் தெரியும், புரியுது இல்லையா, ஏன்னா இது வந்து இணைக்கோடு, இணைக்கோடு நிலா கூடவே நடந்து வர மாதிரி தெரியுது. இத வச்சு சொன்னாங்கன்னு சொன்னா, நிலவை ஒரு பொருளாக வைத்து பூச்சி வந்து பறக்குது, பறக்கும் போது நிலால இருந்து அந்த பேரலல் லைன்ஸ் வருது இல்லையா, இணைக்கோடுகளில் ஒளியா வருது இல்லையா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பறந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போவோம். ஸோ அப்போ வந்து இந்த பூச்சி வந்து தன்னுடைய கூட்டிலிருந்து நேர்கோட்டில் ஒரு எண்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த அதே நேர்கோட்டில் திரும்பி வந்துடலாம். ஸோ வழி தவறாது, அதாவது நிலாவை வச்சு வழி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கருத்து, புரியுது இல்லையா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இப்போ இது வந்து நேர்கோட்டில் போச்சுன்னு சொன்னா இதுல நிலாலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து இணைக்கோடுகளா இருக்கும், அதனால இந்த கோணம் வந்து சரியான கோணமா இருக்கும். அதாவது நிலவை வந்து ஒரு பர்டிகுலர் கோணத்துல வச்சுட்டு இந்த பறவை பறந்தா போதும், ஓகே, தன்னுடைய பறக்கிற திசையிலிருந்து 30 டிகிரி கோணத்துல நிலவு இருந்துச்சுன்னு சொன்னா எப்பவும் அதே மாதிரி வச்சா போதும், ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இந்த பறவை அந்த பூச்சி போகும், திரும்பி அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் பூச்சி திரும்பி வந்துடலாம், திரும்பி வரப்போதும். ஆனா பக்கத்துல ஒரு ஒளி விளக்கு இருக்குன்னு வச்சுப்போம், அப்போ வந்து இந்த பூச்சி குழம்புது, இத நிலா நினைச்சுக்குது, ஏன்னா ஒளிப்புலி இல்லையா, இரவுல வேற ஒளிப்புலி இயற்கையில இருந்தது கிடையாது இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது கிடையாது இல்லையா. ஸோ அதை நிலவு நினைச்சு இதனுடைய பயணப்பாதை போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள்னா பேரலா இருக்காது இல்லையா. ஸோ இந்த லைனோட சேம் ஆங்கிள் தான் வச்சுக்குது,
ஒரே கோணம் தான் வச்சுக்குது. அப்படியே ஒரே கோணத்துல பறந்து போச்சுன்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, அது வந்து ஒரு சுழல் பாதையாக இருக்கும். அது ஒரு சுழல் பாதையாக அமையும். இதோ இங்க நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுழல் பாதையா அமையும். அந்த சுழல் பாதையா அமைஞ்சு இந்த விளக்குல போய் விழுந்து மடியுது. அது எலக்ட்ரிக் பல்பா இருந்தா மடியாது, அது சுத்திட்டு இருக்குது குழம்பி போய் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது வந்து பட்டன் ப்ரூக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து 1937 இந்த ஒரு கருதுகோளை முன்வைத்தார், இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்மளும் நீங்க வந்து கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா இதுதான் வரும். நிறைய கேள்வி பதில வந்து பசங்க யாராவது கேள்வி கேட்டுதாங்க பதில் சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கும் இதே மாதிரியான பதில்கள் தான் பல இடங்கள்லயும் எழுதியிருப்பாங்க. ஆனா இது உண்மையா, இந்த உரையில இருக்கக்கூடிய பலரும் வந்து பஞ்சதந்திரம் பிலிம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சினிமா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன் வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லும்போது இவர் வந்து ராம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்து ஒரு கருத்து நினைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. நம்ம கேட்டுக்கோம் இல்லையா, ஒரு கருத்து பொருந்தி வருவதனால் அதுதான் மெயின் ஆகிவிடாது, அதுதான் மெயின் ஆகிவிடாது. இங்க வந்து பொருந்தி வருது கரெக்ட், இப்படி இருக்கலாம், ஆனா அப்படிதான் நமக்கு எப்படி தெரியும், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பொருந்தி வருது. இது வந்து ஒரு விஞ்ஞான விளக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு விஞ்ஞான கருதுகோள்னு சொல்லலாம். உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமே தவிர இதுதான் உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. எப்படி பரிசோதனை செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விளக்கத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன். என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த விட்டில் பூச்சியை வந்து கட்டிடுவாங்க ஒரு காயத்துல, ஒரு இடத்துல காயத்துல இருந்து கட்டி, அதாவது இது வந்து இரவுல இயங்கக்கூடிய விட்டில் பூச்சி. சோ இரவுல வந்து எந்த திசையில நோக்கி இது பறக்க முயற்சிக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு தனித்தனி பூச்சிக்கும் ஒரு விருப்ப திசை இருக்கு. எல்லாமே வந்து ஒரே திசையில போல ஒவ்வொரு பூச்சிக்கும் தனித்தனி விருப்ப திசை இருக்கு. பட் சில பூச்சி வகைகள்ல எல்லாமே ஒரே திசையில போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்ட வகை விட்டில் பூச்சியா இருக்கலாம், அந்த விட்டில் வகையில வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தங்களுக்கு பிடித்தமான ஒரு திசை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கலாம், அந்த திசையில பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் சில வகை பூச்சியில வந்து எல்லா பூச்சியுமே ஒரே டைரக்ஷன்ல பறக்கிறதுக்கு ஒரே திசையில பறப்பதற்கு முயற்சி செஞ்சுச்சு அப்படின்லாம் பார்த்தாங்க. அதே மாதிரி விண்டு காத்து அடிக்கும் போது அது என்னாவது காத்து அடிக்கிற திசையில போகுதா அல்லது காற்றை வந்து மீறி போகுதா, அதாவது திசையை வந்து கரெக்டா அறிஞ்சிருக்கா இல்ல காத்துல போற போக்குல போயிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. காற்றை எல்லாம் மீறி அதனால போக முடிஞ்சுது, ஓரளவுக்கு ஏதோ திசை தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால நிறுவ முடிஞ்சுது அந்த ஆராய்ச்சிகள்ல. நிலவு தான் காரணமா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வியப்பான முடிவு என்னன்னா, அவங்க செஞ்சு பார்த்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதே மாதிரி அந்த பூச்சிகளை கட்டி விட வேண்டியது. அந்த பூச்சிகளை கட்டி விடும் போது இது வந்து ஹார்ட் அண்ட் டாட் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு விட்டில் பூச்சி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இதய மாதிரியான ஹார்ட் ஷேப்ல இங்க இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு அந்த மாதிரி பேரு. இந்த விட்டில் பூச்சியை வந்து இந்த மாதிரி கயத்துல கட்டி பறக்கும் போது சாதாரணமா ஒவ்வொரு விட்டில் பூச்சியும் அதுக்கு விருப்பமான அந்த திசை, அதாவது நிலவு எந்த திசையில இருக்கோ அதுக்கு சரியான திசையில வந்து அவ பறக்குது. ஆனா அங்க செயற்கையா அந்த இடத்தினுடைய காந்த புலத்தை மாத்தின போது, செயற்கையா நம்மளால மாத்த முடியும் இல்லையா, பெரிய காந்தத்தை வச்சோன்னு சொன்னா காந்த முள் திசை திருப்பி காட்டுற மாதிரியான அளவுக்கு மாத்தலாம் இல்லையா, அவ்வளவு பண்ணலாம் இல்லையா. ஆனா பூமியினுடைய காந்தம் வந்து ரொம்ப ரொம்ப வீக், காந்த முள்ளையே நகர்த்த முடியுதுன்னு சொன்னா ரொம்ப வீக் இல்லையா. ஆனா வந்து பெரிய இதெல்லாம் நகர்த்த முடியல இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க வீட்டுல வந்து ஒரு மேக்னெட் பார் வச்சிருந்தீங்கன்னா அந்த பாரை டேபிள்ல வச்சீங்கன்னா பார் தானாவே திரும்புறது இல்லை இல்லையா. ஸோ ஒரு சின்ன பாரை நகர்த்தத்துக்கு கூட, அதாவது ஒரு பென்சில் அளவு இருக்கக்கூடிய பாரை நகர்த்தத்துக்கு அளவு கூட பூமியினுடைய காந்த புலத்துக்கு ஆற்றல் கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு வீக் தான், முள்ளு அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியுது இல்லையா. ஸோ அந்த வீக்கான இதை வந்து நீங்க செயற்கையா வந்து அதனுடைய திசையை மாத்தலாம். திசையை மாத்தினா என்னாச்சுன்னா, காந்தபுலத்தினுடைய திசைக்கு ஏத்த மாதிரி மாறிச்சு. சோ அந்த பூச்சிகளுக்கு வந்து நிலவினுடைய தாக்கமும் இருக்கு காந்தபுலத்தினுடைய தாக்கமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி வந்தது.
இது வந்து ராபின் பேக்கர் அப்படிங்கிற வந்து 1987 இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுலயும் இது வந்து இதுதான் நிச்சயம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்கன்னா இது ரெண்டும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும், தனியார் நிலவுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான் இந்த ஆய்வு வந்து நமக்கு எடுத்து சொல்லிச்சு. அந்த சமயத்துல இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த நிலவை வந்து பார்த்து பூச்சிகள் போகுதுன்னு சொல்றதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு சிக்கல் என்னன்னா, எல்லா நாளும் வந்து இரவுல நிலவு தெரியாது. ரெண்டாவது, கரெக்டா சூரியன் மறையும் போது நிலவு உதிக்காது. ஒவ்வொரு நாளைக்கு சூரியன் ஒவ்வொரு தடவை உதிக்கும். முழு நிலவுக்கு மட்டும்தான் சூரியன் மறைக்கூடிய நேரத்துல நிலவு உதிக்கும். ஒவ்வொரு நாளும் 50 நிமிஷம் சுமார் லேட்டா உதிக்கும். சில நாட்கள் வந்து இரவுல நிலவே தெரியாது, பகல்ல தெரியும், அல்லது இரவு முழுக்க தெரியாது, இரவுல வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி மேகமூட்டம் இருக்கும்போது. ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, எல்லா இரவுகளிலும் பூச்சிகள் வந்து ஒரே திசையில் தான் போகுது அப்படின்னு ரெடார் ஆய்வுகள் சொல்லிச்சு. இங்க இந்த ரெடார் ஆய்வுகள் நான் போட்டிருக்கேன். இந்த ஆய்வுகளை 1930 செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா அப்போ வந்து ரெடாரே கிடையாது, அல்லது இந்த மாதிரியான ரெடாருக்கான வாய்ப்பே அன்னைக்கு இருக்கல. 2nd World War பிறகுதான் ரெடார் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செழுமை அடைந்து 70-80களில் தான் வந்து பூச்சிகளை வந்து அதனுடைய பாதையை வந்து கண்காணிக்கிற அளவுக்கு ரெடார்கள் வந்து உருவாகி அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. முன்னாடி இந்த மாதிரி தெரியவே தெரியாது நமக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலான பூச்சிகள் வந்து வலசைய போறது இல்லை. கூட்டிலேருந்து போய் திரும்பி தன்னுடைய கூட்டுக்கு தான் திரும்பி வருது, வெகு தூரம்லாம் போவதில்லை. பட் சில பட்டாம்பூச்சிகள் வந்து நிறைய வெகு தொலைவுலாம் போகும். ஸோ பறவைகள் மட்டும் இல்லை, பூச்சிகளும் வந்து வெகு தொலைவுகளில் போகக்கூடிய வலசை போகக்கூடியதுலாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த நிலவு வச்சு இது வந்து திசை அறிஞ்சு போகுது, நிலவை ஒரு திசை காட்டியாக பயன்படுத்துது அப்படிங்கிற அந்த கோட்பாடு வந்து அவ்வளவு சரியா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆட்டம் கண்டுவிட்டது இந்த ஆராய்ச்சிகள் இருந்து. நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க, நம்ம இங்க என்ன பார்த்தோம், பூச்சி வந்து இந்த சுழல் பாதையில மின் விளக்கப்பை அடையணும். உண்மையிலேயே விளக்கை வந்து சுழல் பாதையில தான் போகுதா அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகளினுடைய பாதைகள் எல்லாம் வந்து இங்க ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. ரைட், இந்த பாதைகள்லாம் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா எங்கேயுமே சுழல் பாதை இல்லை. விளக்குல போகுது, விளக்கு வட்டமடிக்குது, கொஞ்சம் வந்து விளக்குலயே போல வேற திசையில போகுது, எல்லாம் நடக்குது இல்லையா. அதனால நம்ம வந்து முதல்ல நம்ம யோசிச்சு அந்த பாதையை வச்சு பார்க்குது, கோணத்தை சரியா வச்சுக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொருந்தி வரல என்பது இந்த பாதையை பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, மனிதன் நெருப்பை பயன்படுத்த துவங்கி பல லட்சம் வருஷம் ஆகுது. இந்த ஆண்டு கணக்கில் வந்து இந்த பூச்சிகளில் பரிணாமம் ஏற்பட்டிருக்கணுமே, ஏன்னா இது செயற்கையாக நம்ம பயன்படுத்துகிற நெருப்பு இல்லையா, இயற்கையில் ஏற்படுதில்லை. தினமும் நம்ம பயன்படுத்துகிறோம், குளிர் பகுதியில் இருக்கிறவங்க அல்லது சமையலுக்காக இந்த மாதிரி தினமும் பயன்படுத்தக்கூடிய, தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இல்லையா, வெளிச்சம் தரக்கூடிய பொருள் இல்லையா நெருப்பு அந்த காலத்தில். அப்போது பூச்சிகளில் பரிணாமம் ஏற்பட்டு நெருப்புல விழாத பூச்சி உருவாயிருக்கணும் இல்லையா, ஏன்னா நெருப்புல விழுற பூச்சியெல்லாம் மடிஞ்சிருக்கும், அவைகள் வந்து அடுத்த தலைமுறையை தர முடியாது மடிந்த பிறகு. அப்போ நெருப்பு பக்கத்துல வராம கொஞ்சம் தொலைவிலேயே இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு தானே அதிகமாக பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ வந்து இதுவே வந்து ஒரு இயற்கை தேர்வுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு, அல்லது ஒரு விதத்துல மனிதன் செஞ்சா அப்படிங்கன்னு சொல்றதுனால இயற்கையான செயற்கை தேர்வுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு, டாக்டர் வந்தனா பேசும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, எப்படி ஆடுகளை வந்து நம்ம பட்டியில போட்டு வளர்க்கும் போது ஆட்டுப்பட்டியினுடைய உயரம் எவ்வளவோ, சுத்தி இருக்கக்கூடிய வேலியினுடைய உயரம் எவ்வளவோ அது கம்மியா கால் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் அதுக்குள்ள வளர்ப்பு ஆடுகளா மாறி போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. காட்டுல இருக்கலாம் வளர்ப்பாடுகளா, அதே மாதிரி இந்த பூச்சிகள்லயும் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு நெருப்புல விழாத பூச்சி உருவாகி இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை. அடுத்தது, பூச்சி வந்து வெறும் விளக்கை நோக்கி மட்டும் வருதுல்ல, விளக்கை நோக்கி வரக்கூடிய பூச்சியை சாப்பிடுவதற்காக மற்ற பூச்சிகளும் அங்கே வருது. ஸோ எல்லாமே வந்து வெறும் விளக்கை கவர்ந்து மட்டும் வருவதில்ல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு
பரிணாமத்திற்கான ஒரு உந்தாக இருக்கணுமே, எவல்யூஷனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து பெண்மையில் வந்து ஆணுக்கு பெரிய தொகை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ரெஷர், அதாவது ஒரு பரிணாம அழுத்தம். அதன் காரணமாக ஆண்மயிலுக்கு வந்து தொகை வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஆண்மயில் வந்து பெண்மயிலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உடற்கூரை வந்து கூடுதலாக அழுத்தம் தந்தால் அந்த கூறு வந்து கூடுதலாக விளங்கும். அப்போ இதுவும் வந்து ஒரு ஒரு உந்தாக விளங்கி இந்த பூச்சிகள் எல்லாம் விளக்கை நோக்கி வராது, அதுவும் குறிப்பாக இரவுல நடமாடக்கூடிய பூச்சிகள் விளக்கை நோக்கி வராத முறையில் மாறணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் பல்ப் வந்து சில நூறாண்டுகள் தான் ஆகுது, அதனால அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஆனால் செயற்கை ஒளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதன் நெருப்பை பயன்படுத்தி வாழ்ந்தது வந்து பல லட்ச காலம் இல்லையா, அப்போ வந்து இந்த இது வந்து ஒரு பரிணாம அழுத்தத்தை தந்திருக்கணுமே அப்படிங்கிற கேள்விக்கு விடை இல்லை. இதற்கிடையில தான் இன்னொரு ஒரு ஆராய்ச்சி நடந்தது, ரொம்ப சுவையான ஆராய்ச்சி. இந்த வகை விட்டில் பூச்சியில இந்த பேர் வந்து ட்ரிச்சோபிலிசா அப்படின்னு பேர் இருக்கு. என்ன பண்ணாங்கன்னு சொன்னா விளக்கு பக்கத்துல வர பூச்சிகள் எல்லாம் பிடிச்சாங்க, அதாவது லைட் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி வச்சு, ஒளி பொறி அப்படிங்கிற மாதிரி வச்சு அங்க பக்கத்துல வந்து விழுற பூச்சியெல்லாம் பிடிச்சு அந்த விளக்குகள் எல்லாம் ஆனா பெண்ணா அப்படின்னு பார்த்தாங்க. சகஸ்ராமம் கை உழைத்துறாரு, ஏதாவது அவர் பேசணும்னு விரும்புறாரா தெரியலையே எனக்கு. இல்ல 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 இல்ல, அவரு நீங்க போறீங்க இல்லையா, தவறுதலா கைப்பற்றுச்சு, நீங்க பேசலாம். ஓகே ஓகே சாரி. ஸோ அந்த 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 ஒளி ட்ராப்ல, அதாவது ஒளி பொறியில சிக்கின பூச்சிகள் எல்லாம் வந்து அவங்க வந்து கணக்கு போட்டு பார்த்தபோது என்ன வந்துச்சுன்னு சொன்னா 57, 58, 59, 60 நான்கு ஆண்டுகள் அவங்க வந்து அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்தாங்க. மூன்று விதமா எடுத்து ஆண்கள் ஆண் பூச்சி, அதாவது மேட்டட் பெண் பூச்சி, அதாவது வந்து ஏற்கனவே அது வந்து ஆணோட இணை சேர்ந்த பெண், இணை சேராத பெண் அப்படின்னு செஞ்சு பார்த்தபோது உங்களுக்கு எல்லா ஆண்டுகளுமே வந்து ஆண் பூச்சியினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கு. அதாவது விளக்கில் கவரக்கூடிய பூச்சிகள் கூடுதலாக ஆண் பூச்சிகளாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இதுல இருந்து வந்துச்சு. இது ஏன் எதனால இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அந்த சமயத்துலதான் கலகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, இது வந்து 1970s நடந்த ஒரு ஆய்வு, இது சாரி 1970s வந்த இது. இது அவர் வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த ஒளி புழம்பு வெளியிடக்கூடிய அகசிவப்பு கதிர் பெண் பூச்சியினுடைய பாலின வாசம் போல இருக்கிறது. பாலின வாசம், அதாவது ஃபெர்மோன் சொல்லக்கூடிய ஃபெர்மோன் வந்து எப்படி எந்த அலைநீளங்களில் வந்து அவை வந்து ஒளிருமோ அது போல இருக்கு. ஆகையினால பெண் பூச்சி ஆண் பூச்சிகள் விளக்கை பெண் பூச்சின்னு நினைச்சு ஆண் பூச்சிகள் வந்து அது பக்கத்துல வருது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். ஏன்னா நடத்தின ஆய்வுல ஒரு தகவல், பெண் ஆண் பூச்சி தான் வந்து அதிகமாக ட்ராப்ல மாட்டுது அப்படிங்கிறத வச்சு. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஐ மீன் அதுக்கப்புறம் தான் வந்து பூச்சிகளினுடைய பார்வை திறன் குறித்த நம்முடைய ஆய்வுகள்லாம் இன்னும் கூர்மடைஞ்சது. அந்த கூர்மடைஞ்சதுல நம்ம பார்த்தா பூச்சிகளுக்கு வந்து சிவப்பே தெரியாது பல சமயங்கள்ல, அதுல அகசிவப்பு தெரிவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பூச்சிகளினுடைய கண்கள் வந்து புற ஊதா கதிர்களை நோக்கி இருக்கு. அதாவது இப்ப இது வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர், இது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர். நம்முடைய இங்க இருக்கிறதா வந்து சிவப்புல இருந்து இந்த வயலட் வரைக்கும் இருக்கிறதா வந்து காணொரு ஒளி, கண்ணில் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது. மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த அலைநிலத்திலேருந்து இந்த அலைநிலம் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும். பி தேனியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் தெரியும், அதாவது சிவப்பே தெரியாது. சில பூச்சிகளுக்கு சிவப்புல கொஞ்சம் இடத்துல இருந்து அல்ட்ரா வயலட் வரைக்கும் தெரியும்,
பெரும்பாலும் பூச்சிகளுக்கு வந்து அல்ட்ரா வயலட், அதாவது புற ஊதா கதிர்கள் பகுதியில் தான் அதனுடைய பார்வை திறன் அதிகம். இப்படின்னு இருக்குன்னு சொன்னா அகச்சிவப்பு கதிரில் அது ஒளிர்ந்தா அதை வந்து அந்த பூச்சியால பார்த்துக்க முடியாது. அப்போ இந்த இந்த கருதுகோள் சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. இது உண்மை, ஆண் பூச்சிகள் அதிகமாகுது. ஆனா இந்த விளக்கம் அறிவியல் பூர்வமாக சரியா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு வந்து இதுல இருந்து நமக்கு தெரியுது. இங்க வேற ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம பூச்சிகளை பார்த்தோம்னு சொன்னா பல பூச்சிகள் வந்து காலையில் இயங்கும் பூச்சிகள், பல பூச்சிகள் வந்து இரவுல இயங்கும் பூச்சிகள், காலை மாலையில இயங்கக்கூடிய பூச்சிகள். சிலது வந்து காலை சூரிய உதயத்துல செயல்பட ஆரம்பிக்கும், சிலது வந்து இரவு மாலை வந்து மங்கக்கூடிய நேரத்துல செயல்பட ஆரம்பிக்கும், சிலது வந்து நடு நிசையில செயல்பட ஆரம்பிக்கும், சிலது பூச்சி வெயில செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வெவ்வேறு டைம்ல வந்து அது வந்து செயல்படும். பகல் பூச்சிகள் பகல்ல வேலை செய்யும், இரவுல ஓய்வு கொள்ளும். இரவு பூச்சிகள் பகல்ல ஓய்வு கொள்ளும், இரவுல வேலை செய்யும். இப்போ இந்த வேலை ஓய்வு அப்படிங்கிற விஷயத்தையும் ஒளியையும் சேர்த்து பார்ப்போம். பகல்ல வேலை செய்யக்கூடிய பூச்சிகள் இரவுல என்ன பண்ணும், ஏதாவது ஒரு இலைக்கு அடியில மடிஞ்சு ஒளிஞ்சின்னு இருக்கும். ஏன்னா வேட்டையாடுகள் கையில படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஏதாவது பொந்துக்குள்ள இருக்கும், அல்லாத எல்லாது எங்கேயாவது ஒரு இடுக்குள்ள இருக்கும், அதாவது இருட்டுல இருக்கும். இரவிலும் ஏதோ ஒரு இடுக்குல இருட்டுல இருக்கும். பகல் ஒளி வந்ததும் அந்த இருட்டான இடத்துல இருந்து வெளிச்சமான இடத்துக்கு பகல்ல வேலை செய்யக்கூடிய பூச்சிகள் நகரும். அதே சமயம் இரவுல இயங்கக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணும், பகல் நேரத்துல சூரிய ஒளியை பார்த்ததும் சூரிய ஒளியிலேருந்து தப்பிச்சு திரும்பி அதனுடைய இருப்பிடங்கள்ல போய் அது ஒளிஞ்சுக்கும். அதே மாதிரி ஒரு இலைக்கடியில அல்லது மரப்பட்டைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒளிந்து கொள்ளும், அல்லது கல்லுக்கு கீழே அந்த மாதிரி ஒளிஞ்சுக்கும் இல்லையா. அதே மாதிரி இரவுல ஒளி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒளிக்கு ஒரு தன்மை இருக்கு, போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போலரைசேஷன் அப்படின்னு சொன்னா ஒளியினுடைய, ஒளி என்பது ஒரு விதமான மின்காந்த அலைன்னு நமக்கு தெரியும். இப்ப கடல்ல அலை வருது, கடல்ல வர நீங்க அலைய பாத்தீங்கன்னா அது ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல இருக்கு இல்லையா, அந்த அலை மேலும் கீழும் தான் இயங்குது, கரெக்ட் தானே. இப்ப நான் அந்த கடலையே நிஜமா செய்ய முடியாது, பட் ஒரு கற்பனையா நம்ம யோசிப்போம், அப்படியே செங்குத்தா நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அலை என்ன ஆகும், வடது பக்கம் இடது பக்கம்னு அசையும், புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு. சாதாரணமான கடல் அலை மேல கீழன்னு அலையுது, மேல கீழன்னு உயர்ந்து தாழுது. இப்ப நான் அந்த கடலையே 90 டிகிரி சாய்க்கிறேன், நேரா நிமித்தி நிறுத்துறேன் கடலையே, அப்படிலாம் நிறுத்த முடியாது பட் சும்மா ஒரு கற்பனையா நம்ம யோசிப்போம். அப்போ கடல் அலை எப்படி இருந்திருக்கும், கடலை வந்து கடலுக்கு மேலேயும் கடலுக்குள்ளேயும் தானே போனோம். அப்ப நான் செங்குத்தா நிறுத்தினேன்னு சொன்னா இடது பக்கம் போய் வலது பக்கம் கீழே போகும், அந்த மாதிரி தானே வரும் மாறி மாறி. இப்ப நான் 90 டிகிரிஸ் திருப்பியிருக்கேன் இல்லையா, எந்த ஆங்கிள் வேணாலும் நான் திருப்ப முடியும் இல்லையா. 5 டிகிரியும் திருப்பலாம், 10 டிகிரியும் திருப்பலாம், 100 டிகிரியும் திருப்பலாம், 120 டிகிரியும் திருப்பலாம். மின்காந்த அலைகள் இது மாதிரி எந்த ஓரியன்டேஷன்லயும் அந்த அலைகள் இருக்கலாம், அதனுடைய கலவையா இருக்கும். இன்ஃபேக்ட் இது இங்க காமிக்கிறாங்க இல்லையா, அந்த இது வந்து கலவை. ஆனா அந்த மின்காந்த அலைகள் தண்ணியில பட்டு பிரதிபலிக்குதுன்னு வச்சுப்போம், பிரதிபலிப்புல வரக்கூடிய ஒளிக்கு எல்லா திசையிலையும் வந்து மின்காந்த அலைகளினுடைய அலைகள் இருக்காது. எப்படி கடல் அலை ஒரே டைரக்ஷன் மேலே கீழே மட்டும் இருக்கோ,
அதே மாதிரி பிரதிபலிச்சு வரக்கூடிய அலை, ஒளியினுடைய அலை, மின்காந்த அலை, ஒளியினுடைய மின்காந்த அலை, தண்ணியில பிரதிபலிச்சு வரக்கூடிய மின்காந்த அலை பாத்தீங்கன்னு சொன்னா அது சரியா 180 டிகிரி அந்த ஆங்கிள் மட்டும்தான். 180 டிகிரிலாம் நம்ம வந்து ஒரு ஜீரோ என்னன்னு வச்சுக்கணுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதனால அதை விட்டுருவோம். ஒரே ஒரு திசையில மட்டும்தான் அதனுடைய அலைகள் இருக்கும், மற்ற திசைகள் அலைகள் இருக்காது பிரதிபலிக்கிற ஒளியில. அதுதான் போலரைஸ்டு லைட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி செடியில பட்டு வர ஒளியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் போலரைஸ்டா இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு ஒரு கோணத்துல போலரைஸ்டா இருக்கும். அந்த இலையை பொறுத்து ஒரு கோணத்துல போலரைஸ்டா இருக்கும். அதாவது மற்ற இடங்கள்ல இருக்காது. ஆனா வானத்துல இருக்கக்கூடிய ஒளி அன்போலரைஸ்டா இருக்கும். அன்போலரைஸ்டு அர்த்தம்னா எல்லா திசையிலையும் அந்த அலைகள் மேலையும் கீழே போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் இரவில் நடமாடும் பூச்சின்னு வச்சுப்போம். இங்க ஜன்னல் பக்கத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது இரவில் நடமாடும் பூச்சின்னு வச்சுப்போம். ஒரு அறைக்குள்ள காலையில ஒளிஞ்சிருக்கு. நம்மளே பார்ப்போம், பாழடைஞ்ச வீடுன்னு சொன்னா காலையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து மேலே தொங்கிட்டு இருக்கும் இல்லையா. மாலை ஆனதும் சூரியன் மறைய துவங்கியதும் அந்த இருட்டு அறையிலிருந்து வெளிச்சம் நோக்கி அவ வெள்ள போகுது. அதாவது போலரைசேஷன், எங்க போலரைஸ்டு லைட் இருக்கோ, ஐ மீன் அன்போலரைஸ்டு லைட் இருக்கோ, போலரைஸ் லைட் இல்லை அன்போலரைஸ்ட் லைட் இருக்கோ வானத்துல, அன்போலரைஸ்டா எல்லா திசைகளையும் மின்காந்த அலைகளினுடைய அதிர்வு இருக்கக்கூடிய ஓகே அந்த அந்த வானம், அதை நோக்கி பூச்சிகள் வெள்ள வருது. அதே மாதிரி பகல்ல இயங்குற பூச்சின்னு சொன்னா அந்த வானத்தை விட்டு உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. ஒளியினுடைய போலரைசேஷன்ங்கிற தன்மையை உணர்ந்து இவைகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஓபன் ஸ்பேஸ் ஹைபோதசிஸ் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை 1960களில் சோவியத் விஞ்ஞானி வசோக்கின் அப்படிங்கிறவர் வந்து முன்வைத்தார். இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, இங்க கருப்பு கருப்பா சதுரம் இருக்கு. 4 சதுரங்கள் சந்திக்கக்கூடிய அந்த மூலையை பாருங்க. அந்த மூலையில திடீர்னு உங்களுக்கு வெள்ளையா தெரியுது, திடீர்னு அதே பகுதி கருமையாவது, திடீர்னு அதே பகுதி கருமையாவது, திடீர்னு வெள்ளையாவது இல்லையா. அப்படி மாற முடியாதுல்ல, இங்க கலர்லாம் மாத்தல, அதே படம் தான். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் இன்னும் ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ரைட் ஹேண்ட் சைட்ல கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அது பிரிச்சே வைக்கும் போது. பட் ரெண்டுமே ஒரே இதுதான், ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இல்லை. இது பேர் வந்து மேட்ச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் என்பவர் வந்து ஒரு எர்னஸ் மேட்ச், ஒரு விஞ்ஞானி, ஐன்ஸ்டைன் வாழ்ந்த காலத்தில் அவரும் வந்து சுவிட்சர்லாண்டில் இருந்திருக்காரு. ஐன்ஸ்டைனோட எல்லாம் விவாதம் பண்ணியிருக்காரு. எர்னஸ் மேட்ச் என்பது அவருடைய பேரு. அவர் சுவிட்சர்லாண்டில் இருந்த அதே சமயத்தில் ரஷ்யாவில் புரட்சி செய்த லெனின் அவரும் சுவிட்சர்லாண்டில் இருந்திருக்காரு. மேட்சினுடைய பல்வேறு தத்துவ கருத்துக்களை விவாதம் செஞ்சு லெனின் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், எம்பிரிகோ கிரிட்டிசிசம் என்பது அதனுடைய பெயர். மேட்சினுடைய தத்துவ கொள்கை வந்து எம்பிரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தத்துவ கொள்கை. அந்த தத்துவத்துக்குள்ள நான் போகல, ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ஒரு அறிமுகத்தான் சொன்னேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போ விமானங்கள் பறக்கக்கூடிய வேகத்தை, ஒளியினுடைய வேகத்தை வந்து மேட்ச் அப்படிங்கிற அளவுல அளவு கொள்ள அளவு செய்வாங்க. 2 மேட்ச் வேகத்துல விமானம் போச்சு அப்படின்னு சொன்னா ஒளியை போல, ஒளி கேட்கிறோம் இல்லையா, அந்த ஒளியை போல 2 மகரங்கு வேகத்துல போகுது என்பது மேட்ச் எஃபெக்ட், மேட்சினுடைய ஸ்பீட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மேட்ச் தான் அவர் தான் இதை வந்து ஒரு கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு, நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான தோற்றம் ஏற்படுதுன்னு. இதை வைத்துக்கொண்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா,
அசியோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி 1970 ஒளி, இரவுல ஒளி பிரகாசமா இருக்கு. அந்த பிரகாசமான இருக்கிறது பக்கத்துல வந்து நமக்கு ஒரு தோற்றமா வந்து ஒரு கருமை தெரியும். அங்க உண்மையிலேயே கருமை இருக்காது. ஆனா இங்க எப்படி இந்த இந்த முன்னாடி பாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க கருமை தெரியுது இல்லையா. இங்க எப்படி நமக்கு வந்து திடீர்னு இந்த இடத்துல கருமை, இந்த இடத்துல திடீர்னு கருமை, திடீர்னு வெறுமை, திடீர்னு கருமை எல்லாம் வருது இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு கருமை, திடீர்னு வெள்ளைன்லாம் வருது இல்லையா. அதே மாதிரி இந்த ஒளியை சுற்றி ஒரு கருமையான ஒரு பகுதி இருப்பது போன்ற ஒரு தோற்றமயக்கம் இருக்கும். இரவுல பயணிக்கக்கூடிய இந்த பூச்சிகள் திடீர்னு இந்த ஒளியை பார்த்ததும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன? பிரகாசமான ஒளி வந்தா பூச்சிகள் இரவுல நடமாடக்கூடிய பூச்சிகளினுடைய தன்மை என்ன? இருட்டை நோக்கி போகணும் இல்லையா. ஏன்னா பகல்ல இருட்டை நோக்கி போயிடும் இல்லையா. அது மாதிரி இருளை நோக்கி போக துடிச்சியா அந்த பக்கத்துல போகுது. ஆனா போகும்போது குழம்பி போயிடுது. ஏன்னா போனா அங்க உண்மையிலேயே இருள் இல்லை, வெளிச்சம் தான் இருக்கு. அந்த குழப்பத்துலதான் சுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்தார். ரைட், குட். நிறைய கருத்துக்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். நல்லா இருக்கு, சந்தோஷமா. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும் இல்லையா. சொல்லது சொல்லிடலாம், அது உண்மையான ஆராய்ச்சி செய்யணும். அதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. அந்த ஆராய்ச்சி என்னன்னா, இது வந்து ஒரு வகையான விட்டில் பூச்சி. இந்த விட்டில் பூச்சியினுடைய பின்பகுதியில வந்து கெமி லுமினசன்ட் அப்படின்னு சொன்னா ஒரு வேதி பூச்சை பூச்சினாங்க. அந்த வேதி பூச்சினால என்ன ஆகும்னா இருட்டொளியும் அது வந்து ஒளிரும். இப்போ ரேடியம் டயல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இருட்டிலையும் அது வந்து ஒளிரும் இல்லையா. அது மாதிரி ஒளிரும். அந்த மாதிரி வச்சு ஒரு இடத்துல இருந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பல்பு ஒரு இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. நமக்கு மூன்று தத்துவங்கள் நம்ம முன்னாடி இருக்கு. முதல் தத்துவம் நிலா ஒரு காம்பஸ் போல செயல்படுகிறது, திசை காட்டியாக செயல்படுகிறது. அது முதல் தத்துவம். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓபன் ஸ்பேஸ் தியரி, போலரைஸ்ட் அன்போலரைஸ்ட் அதை நோக்கி வெள்ள போகுது அப்படிங்கிற அந்த தியரி. மூன்றாவது மேட்ச் பேண்ட், நான் சொன்னேன் இல்லையா, ஒளியை சுற்றி ஒரு இருள் போன்ற ஒரு இது வந்து நமக்கு தெரியும். வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு விளக்கு இருந்தா அதை சுத்தி ஒரு இருள் போன்ற ஒரு இது நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த மூன்றுல எந்த பாதையில இந்த பூச்சிகள் உண்மையிலேயே போகுது என்று கண்டுபிடிப்பதற்காக இந்த பூச்சிகளுடைய பின்புறம் இருளிலும் ஒளிரக்கூடிய தன்மையுடைய ஒரு வேதிப்பூச்சியை பூச்சி பறக்க விட்டாங்க. வீடியோ எடுத்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. என்ன அதனுடைய உண்மையான பாதை, பறக்கும் பாதை என்ன? எல்லா தரவுகளையும் சேர்த்து பார்த்தா தெளிவான விடை கிடைக்கவில்லை. இந்த மூன்றுல என்ன பாதையை உண்மையிலேயே பூச்சி செயல்படுது என்பதை அந்த ஆய்விலிருந்து நமக்கு தெளிவான விடை கிடைக்கவில்லை. அதாவது உண்மையிலேயே ஏன் விளக்கு நோக்கி பூச்சி போகுது என்பது குறித்து முழுமையான விளக்கம் இல்லை நம்ம கிட்ட. அதான் நிறைய கருத்து இருக்கு, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு. பட் எது அதான் உண்மையானதுக்கான சான்று நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்னா 1930 இந்த ஆய்வுகளினுடைய துவக்கம்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கருத்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அது வந்து ஒரு தெளிவா ஒரு கோட்பாடா சொல்லலை இல்லையா. முதல் கோட்பாடா சொன்னது நான் சொன்னேன் இல்லையா, 1937 சொன்னார். அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 70-80 வருஷம். ஸோ 70-80 வருஷம் இந்த பூச்சியினுடைய இந்த பறவையை குறித்து ஏன் பறக்குது, எப்படி பறக்குது, ஏன் ஒளிச்சத்து நோக்கி பறக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியில எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் இந்த நெருப்புல விழுந்து சாவர விட்டில் பூச்சி போல வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியாது, இன்னமும் அறிவியல் பூர்வமாக விடை தெரியாது. ஆனா வேற பல விஷயங்கள் நமக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும்? ஒன்னு, சில பூச்சிகள் வெளிச்சத்தை விரும்பி அதை நாடி செல்கின்றன இரவுல. அதே இரவுல சில பூச்சிகள் வெளிச்சத்தை விரும்பாமல் எதிர் திசையில் செல்கின்றன, அதுவும் நமக்கு தெரியும். சில பூச்சிகள்ல திடீர்னு இந்த மாதிரி இரவுல இருக்கக்கூடிய இந்த பிரகாசமான ஒளி அதனுடைய உயிர் கடிகாரம்னு சொல்லுவாங்க.
அந்த உயிர் கடிகாரத்துல பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம இன்னைக்கு பலரும் பேசுறோம் இல்லையா. இரவுல வந்து ரொம்ப நேரம் நீங்க வந்து உங்களுடைய மொபைல் போனை பார்த்துருந்தீங்கன்னா அல்லது தொலைக்காட்சி பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது பிளிக்கரிங் லைட் அந்த மாதிரி லைட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா இரவுல உங்களுக்கு உறக்கம் வராது. அதனால உறக்கம் விழிப்பு அப்படிங்கிற அந்த மனிதனுடைய இயல்பு சமநிலை மாறிப்போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதே தான் வந்து அந்த உயிர் கடிகாரத்துல ஏற்படக்கூடிய சிக்கல், அது நடக்குது நமக்கு தெரியும். அதே மாதிரி சில பூச்சிகளுக்கு புற ஊதாக்கதிர் ஆபத்தானது அப்படின்னு தெரியும். இங்க ஜி அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, எந்த பகுதியில புற ஊதாக்கதிர் இருக்கோ, சில சமயம் சில பூச்சிகள் புற ஊதாக்கதிரை விரும்பி செல்லும். அதாவது ஒரு பூச்சி இரவுல புற ஊதாக்கதிரை விரும்பி சென்றால் பகலில் புற ஊதாக்கதிரிலிருந்து விலகி செல்லும். அதே போல பகல்ல புற ஊதாக்கதிரை விரும்பி சென்றால் இரவுல விலகி செல்லும். இந்த தகவல் நீங்க படம் இருக்கலையா அதுல இருக்கதான் தான் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன, இங்க நீங்க ஒரு இது பார்க்கலாம், ஒரு எலக்ட்ரிக் டப்பா மாதிரி போஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையில ஒரு கோன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது பூச்சி பொறி. அதுக்கு மேல ஒரு லைட் பல்ப் இருக்கு, கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் லைட் பல்ப் இருக்கு அந்த கோன் மாதிரி இருக்கிறதுக்கு மேல, அது பூச்சி பொறி. இது ஜப்பான்ல வயல்வெளிகள்ல பூச்சி தாக்கம் குறித்து ஆய்வதற்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மானி. எப்படி மழை மானியோ அது மாதிரி பூச்சி மானி. இது அந்த வயல்ல வந்து விவசாயம் ஆரம்பிச்ச பிறகு தினமும் இந்த இந்த பொறியில வந்து விழக்கூடிய பூச்சிகளை கணக்கெடுப்பாங்க, என்ன பூச்சி எவ்வளவு பூச்சி அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட வகை பூச்சியினுடைய அளவு பெருத்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும், அந்த பூச்சி தாக்கம் வந்து கூடுகிறதுன்னு தெரியும். ஸோ அந்த பூச்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்க வந்து மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இதுவா நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம். இங்க இன்னொரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் மஞ்சள் கலர்ல வந்து நிறைய பேப்பர் தொங்க விட்டுருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, செடி கொடிகளை தாக்கக்கூடிய சில வகை பூச்சிகள், அதாவது குறிப்பா பகல்ல செயல்படக்கூடிய பூச்சிகள் மஞ்சளை விரும்புகிறது. மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய, மஞ்சள் தான் மஞ்சள் செடி அல்ல, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விரும்புகிறது அப்படின்னு தெரிய வரும். இந்த பேப்பர் மாதிரி தொங்க விட்டுருக்காங்களே அது வந்து உண்மையிலேயே என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பசை இருக்கும். ஸோ அந்த பூச்சி வந்து அந்த மஞ்சள் பொருள் மீது போய் உட்காரும் போது அந்த பேப்பரே வந்து அந்த பூச்சியை வந்து ஒட்டிக்கும். நம்மளே பல பேர் வீட்டுல, அட்லீஸ்ட் நான் சின்ன வயசுல எங்க வீட்டுலலாம் செஞ்சிருக்கிறோம், இரவுல வந்து திடீர்னு நிறைய ஈசல் வரும், பட் விளக்கு இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கும்மிரிட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு பக்கத்துல வந்து எண்ணெயை தடவி ஒரு பேப்பர் தொங்க விட்டுருவாங்க, அந்த பேப்பர்ல வந்து இந்த ஈசல்கள் எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ ஈசல்களுடைய எண்ணிக்கை பெருகாது, அல்லது வீட்டுக்குள்ள அங்க இங்க வந்து விழாது, அது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான், அதாவது ஒரு பூச்சி கட்டுப்பாடு விவசாயத்துல. இங்க பாத்தீங்கன்னா செடிக்கு நடுவுல நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஊட்டி விட்டுருக்காங்க. அது என்னன்னு சொன்னா புற ஊதா கதிரை பிரதிபலிக்கும் ஒரு மெட்டீரியல், ஒரு பொருள். பூச்சி வந்து பகல் நேரத்துல புற ஊதா கதிரை நோக்கி போகாது, ஏன்னா புற ஊதா கதிர் வந்து வானில இருக்கு, வானத்துக்கு மேல பறக்கக்கூடாது இல்லையா. பூச்சி கீழே தரையில வந்து இறங்கணும் இல்லையா, செடிகள்ல வந்து இறங்கணும் இல்லையா. அதனால இந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்துல வரக்கூடிய பூச்சி வந்து குழம்பிடும். மேல பார்த்தாலும் புற ஊதா கதிரா இருக்கு, கீழே பார்த்தாலும் புற ஊதா கதிரா இருக்கு. ஸோ அதனால புற ஊதா கதிர் இல்லாத வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு போயிடும். ஸோ உங்களுடைய விவசாய நிலத்திலிருந்து பூச்சி விலகிவிடும். சைட்ல பாத்தீங்கன்னா டென்ட் டென்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளும் இதே மாதிரியான பூச்சியினுடைய செயல்பாடு குறித்து நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய, அதாவது இந்த ஒளி புற ஊதா கதிர் போன்ற விஷயங்களை குறித்து நாம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து விவசாயத்தில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கான பல்வேறு நடைமுறைகள் இன்றைக்கு வந்துருச்சு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திரைப்படம் பெரும்பாலும் இந்த இந்த உரையில பங்கெடுக்கக்கூடிய
இளம் வயதினருக்கும் இந்த திரைப்படம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருவிளையாடல், அதுல வரக்கூடிய ஒரு சின்ன சீன், இங்க இருக்கக்கூடிய நாகேஷ் அவர் தான் தர்மி அப்படிங்கிற பேர்ல அதுல இருப்பாரு. அந்த பக்கம் கொம்போட நிக்கிற அந்த வயசான ஆள் தான் நக்கீரன். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. தர்மி பாடலை கொண்டு வந்து கொடுத்ததும் நக்கீரன் சொல்வது என்ன, உன்னுடைய பாடலில் சொற்குற்றம் உள்ளது பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னு சொல்றார் இல்லையா. சொற்குற்றம் பொருள் குற்றம் அப்படின்னா என்ன, உண்மையை அடைவதற்கு வழி என்ன. இப்ப நம்ம பார்த்த அந்த விஷயத்துல இருந்து நம்ம தொடங்குவோம். அறிவுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வரையறை செய்யலாம். அறிவுனா சான்றுகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட மெய்த்தன்மையான நம்பிக்கை. அதுவும் ஒரு வகையான நம்பிக்கை தான், ஆனால் வெறும் நம்பிக்கை அல்ல. ஓகே, ஒரு வகை நம்பிக்கைகள்ல பல வகைகள் இருக்கு, இது ஒரு வகை. ரெண்டு முக்கியமான கூறு என்ன, ரெண்டு முக்கியம், ஒன்று சான்றுகளின் அடிப்படையில், ரெண்டாவது மெய்த்தன்மையான. இதை ரெண்டுத்தையும் ரெண்டு நிறங்கள்ல நான் இங்க காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ரெண்டு கூறுகள் ரெண்டு அம்சங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். முதல்ல சான்றுகளின் அடிப்படையில் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்க சில செய்திகளை கூறுறேன், அதை வைத்து நம்ம வந்து சில விஷயங்களை இங்க பார்க்கலாம். என்ன அறிமுகம் செய்யவே 7 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டாரு, அதனால நான் ஒன்றும் ஒரு 7 நிமிஷம் கூட எடுத்துக்க போறேன், யாரும் வருத்தப்படாதீங்க. பெண்களுக்கு கணிதம் வராது, எனவே மலரால் இந்த முறை கணிதத்தில் கூடுதல் மதிப்பெண் எடுக்க முடியாது என்றான் ராம். மலர் ஃபெயில். ராமின் வாதம் சரியானது தானா. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது, எனக்கு தான் சர்க்கரை நோயே இல்லையே, எனவே நான் சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என்றார் அகமது. நிர்மலாவுக்கு காலையில் வாந்தி வருகிறது, கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு வாந்தி வரும், எனவே அவர் கர்ப்பம். இந்த கருத்தெல்லாம் சரி நம்ம நினைக்கிறோமா? இங்க நம்ம சரி அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சரின்னு கேட்கிறோம் சொன்னா, உண்மையிலேயே நிர்மலா கர்ப்பமா இருக்கலாம் அது வேற விஷயம், ஆனா வாந்தி வருது அப்படிங்கிறதுனாலே நம்ம கர்ப்பங்கிற முடிவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறத இங்க கேட்கிற கேள்வி இல்லையா. ரைட், சோ லாஜிக் அப்படிங்கிறத சார்ந்தது. இந்த சைடு ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, பூமி உருண்டை, பூமியில் மழை பொழியும், எனவே இன்று மழை பொழியும். இப்படிங்கிற வாதம் வந்து தப்பா தெரியுது இல்ல. பூமி உருண்டைங்கிறது கரெக்டு தான், பூமியில மழை பெய்யுங்கிறது கரெக்டு தான், ஆனா இந்த ரெண்டுத்தையும் வச்சு எப்படி இன்னைக்கு மழை பெய்யுங்கிற முடிவுக்கு வர முடியும், வர முடியாது இல்லையா. இங்க தவறு நம்ம சொல்றது என்ன தவறு, லாஜிக் தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ரைட், அதாவது தர்கம் லாஜிக் கேத்து அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க, ஏரணம் அப்படிங்கிறது தமிழ்ல உண்மையாக இருக்கக்கூடிய தர்கம் அல்ல, அதுக்கு உண்மையான பெயர் வந்து ஏரணம். பட் நம்ம சாதாரணமா இன்றைக்கு தர்கம் அப்படிங்கிறது தான் லாஜிக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதனால அதுவும் இருக்கட்டும், அதனால தப்பு இல்லை. இத கணித ரீதியா சொல்லணும்னா, ஏ அப்படிங்கிறது வந்து பி அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்குதுன்னு சொன்னா, எக்ஸ் என்பது ஏ என்ற தொகுதியை சார்ந்ததுன்னா எக்ஸுக்கும் பி என்கின்ற தன்மை இருக்கும். இதுதான் தர்க்கத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய இருக்கு, ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எடுத்துக்காட்டு, மனிதர்களுக்கு 3 கண் உண்டு இல்லையே அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல இருக்குன்னு சொன்னா, அதாவது மனிதர்கள் அப்படிங்களுக்கு வந்து 3 கண் அப்படிங்கிறது ஒரு தன்மை அப்படின்னு சொன்னா, நக்கீரன் ஒரு மனிதன் அதுவும் உண்மையா இருந்ததுன்னா அப்போ நக்கீரனுக்கும் 3 கண் இருக்கும். இதுதான் லாஜிக். அதுல அந்த முதல்ல சொன்னது வந்து தப்பா ரைட்டாங்கிறத பத்தி நம்ம பேசல, அது உண்மையாக இருந்தா ரெண்டாவது சொன்னது உண்மையாக இருந்தா மூணாவது சொன்னது கரெக்டா உண்மையா இருக்கும் இல்லையா. அதான் லாஜிக். அதாவது மனிதர்கள் இம்ப்ளைஸ் 3 கண்கள், நக்கீரன் மனிதர்கள்ங்கிற குழுல ஒரு ஆளு அப்படின்னு சொன்னா நக்கீரனுக்கு 3 கண் அப்படிங்கறதா லாஜிக். சோ ஒன்னு நம்ம சொல்ற எல்லாமே வந்து லாஜிக்கலா பொருந்தணும், அது ஒரு குணம்.
ரெண்டாவது குணம் நான் என்ன சொன்னேன், சான்றுகள் இல்லையா. சான்றுகள் வந்து பல்வேறு விதமான சான்றுகள் இருக்கு. உணர்வு பூர்வமான நடைமுறை காரணங்கள் இல்லைன்னா அறிவுசார் காரணங்கள். ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை பார்க்கலாம். கசாப்பு கடைக்காரர் மாமிசம் வெட்டுவதை பார்த்த சுரேஷ் அசைவ உணவு மீது வெறுப்பு கொண்டு உண்பதை நிறுத்தி கொண்டார். விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ படங்களை பார்த்து பூமி உருண்டைதான் என ஆயிஷா முடிவுக்கு வந்தார். சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ள தனது சித்தப்பா மற்றும் மாமா கேன்சர் நோயால் மடிந்து விட்டதை கண்ட எஸ்தர் சிகரெட் பழக்கம் கேன்சர் நோயை உருவாக்கும் என்று முடிவுக்கு வந்தார். இதுல மூணாவது வந்து பொடி. என்ன பொடி? சிகரெட் பழக்கம் கேன்சரை உருவாக்குமா இல்லையாங்கிறது இங்க கேள்வி இல்லை. அதுக்கு எஸ்தர் கொடுக்கிற சான்று என்ன? என்னோட சித்தப்பா எங்க மாமாவுக்கு இப்படி நடந்தது, அது போதுமான சான்றா அப்படிங்கிறதா எங்க இருக்கிற கேள்வி. கேள்வி வந்து சிகரெட் பழக்கம் கேன்சர் நோயை உருவாக்குமா இல்லையாங்கிறது இல்லை. அது கண்டுபிடிக்கணும்னா இந்த சான்று போதுமா? இங்க ஆயிஷா வந்து பூமி உருண்டைன்னு எதை வச்சு முடிக்க வந்தாங்க? விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ படங்கள். அந்த சான்று சான்று தானா? இங்க கசாப்பு கடைக்காரர் வெட்டுவதை பார்த்த சுரேஷ்க்கு மனசுல வெறுப்பு வந்துச்சு, அதனால மாமிசம் சாப்பிடுவதே தப்பு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. இதுலயே ஒரு ரெண்டு மூணு கேள்வி இன்னொரு சேர்ந்து பார்ப்போம். காலங்காலமாக இருந்து வரும் பழக்கம், எனவே சனி நீராடுவது நன்று என்றார் ராஜா. காலங்காலமா ஒரு விஷயம் செய்யறதுனாலே அது கரெக்டுன்னு ஆயிடுமா? இங்க நம்ம கரெக்ட்னு சொல்றது வந்து லாஜிக் கரெக்ட் மட்டும் இல்லை, அதான் மெய்த்தன்மையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அது சாதா, அது சான்றா? பல காலமா ஒரு விஷயம் செய்வதே வந்து சான்றாயிடுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வாசல் கதவின் அகல உயரம் மற்றும் வாங்கி வந்த பீரோவின் அகல உயரம் முதலியவற்றை அளவீடு செய்து சற்றே சாய்த்து எடுத்து சென்றால் உள்ளே கொண்டு செல்ல முடியும் என்றார் ரியாஸ். போதுமான சான்றாது? சான்று தெரியுது இல்லையா இருக்குன்னு. ஒரு புத்தகத்தில் தான் படித்த டிராகன் உண்மையிலேயே இருக்கிறது என்று வாதிடும் அரவிந்த் இல்லை என யாராவது நிரூபிக்கட்டும் என்று சவால் செய்கிறார். அது சான்றா? நீங்க இல்லைன்னு நிரூபிங்க, அது வரைக்கும் அது உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ரைட். சோ இங்க நம்ம வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். நான்கு கருத்துக்களை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும். நான் பல விதமான நம்பிக்கைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பல வகை. அந்த வகையில ஒன்று அறிவு அப்படிங்கிற நம்பிக்கை, அதுக்கு நான் இலக்கணம் முன்னாடி சொல்லிட்டேன். ரெண்டாவது கருத்து, அதாவது அறிவு அளவுக்கு போதுமான சான்று இல்லை ஆனா அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கருத்து. அதாவது உதாரணமா ஏ விட்டில் பூச்சிகள் விளக்கை நோக்கி போகுது அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குல்ல இன்னைக்கும், அது கருத்து, அது இன்னும் அறிவாகல. நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை, அதுக்கு வந்து சான்றும் இல்லை லாஜிக்கும் இல்லை. மூட நம்பிக்கை எதிரானது, அதாவது அறிவுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒன்றுக்கு எதிரான கருத்து வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. ரைட். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பூமி கோள வடிவமானது அப்படின்னு முதல் முதல்ல கண்டுபிடிச்சது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரியபட்டர். ஆரியபட்டருக்கு முன்னாடி யாராவது பூமி தட்டைன்னு நம்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலத்துல அவங்கள மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கும் அதை சொன்னாங்கன்னு சொன்னா அது மூட நம்பிக்கை. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து உண்மையான அறிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பூமியினுடைய வடிவம் என்னன்னு. அதுக்கப்புறமும் அதை நம்புவது மூட நம்பிக்கை. ஸோ நான் ரெண்டு பார்ட் சொன்னேன் இல்லையா, மெய்த்தன்மையான சான்றுகள் அடிப்படையில். மெய்த்தன்மையான அப்படிங்கிறது வந்து லாஜிக் தர்க்கம் அதோட சார்ந்தது. சான்றுகளின் அடிப்படையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூன்று விதமான சான்றுகள் இருக்கு. முதல் சான்று பர்செப்ஷன் காண்டல், ரெண்டாவது சான்று கருதல் அனுமானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இன்ஃபரன்ஸ் இல்லைன்னா டிடக்ஷன். ஓகே. மூணாவது ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னது. இந்த மூன்றுக்கும் என்ன வரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காண்டல் என்பது ஐயம் திரிபட அறிதல், அதாவது நம்ம கண்ணால் பார்த்துட்டாலே அது வந்து உண்மை இல்லை,
நம்ம கண்ணால பாக்குறது வந்து கரெக்டானா, ஒளி போதுமான ஒளி இருக்கா பாக்குறதுக்கு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். தெரிஞ்சது வந்து காண்டல், அதாவது கண்ணுன்னு நம்ம சொல்றது வந்து வெறும் கண்ணு இல்லை, நம்முடைய ஐம்புலங்கள், ஐம்புலங்களை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து வீடியோ கேமரா, போட்டோ, எக்கோ கார்டியோகிராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லையா, இது எல்லாமே காண்டல் தான். ஓகே, இங்க தப்பா இருக்கு ரெண்டாவது, சார் தப்பு இல்லை கரெக்ட் தான். ரெண்டாவதுனுடைய டெஃபினேஷன் என்ன, காண்டல் பொருளிலிருந்து கண்டில்லது அறிதல், அதாவது நம்ம கண்ணால பார்க்குற ஒரு விஷயத்திலிருந்து கண்ணாலாத பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவதுதான் கருது. இப்போ நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போறோம், பீச்சில் வந்து உங்களுக்கு வந்து காலடி தடம் இருக்கு, நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும், இங்கே யாரோ நடந்து போயிருக்காங்கன்னு முடிவுக்கு வர முடியும், யாருன்னு முடியாது பட் யாரோ அப்படின்னு முடிவுக்கு வர முடியும், அது கருதல். அந்த நடந்து போனதை நம்ம பார்க்கல இல்லையா, அந்த காலடி தடத்திலிருந்து இங்கே யாரோ நடந்து போயிருக்காங்கன்னு சொல்றது வந்து கருதல். ஆப்த வாக்கியம் ஆகமம் ஆகும் அப்படிம்பாங்க. ஆப்த வாக்கியம்னா நாம நம்பிக்கையா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் சொல்வது ஆப்த வாக்கியம் அப்படின்னு. இது மூணு தான் வந்து அறிவுக்கான வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த கடைசி விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி விஷயம் அந்த ஆப்த வாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இங்க நான் சொல்லணும். முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் உண்மையின் ஆயிடுமா, இங்க ஆப்த வாக்கியம்னு போட்டிருக்கோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம், உண்மையின் ஆயிடுமா அப்படி இல்லை, அந்த முன்னோர்கள் எதை வச்சு அதை சொன்னாங்கிறது முக்கியம். அவங்க சொன்னதுக்கு பின்புலம் வந்து அவங்க கண்டதுனாலா, அல்லது அவங்க கண்ட விஷயத்திலேருந்து கொண்ட கருதல்னாலா, அல்லது அவங்களுக்கு இருந்த வெறும் நம்பிக்கை தானா, அவங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்மளால ஏற்க முடியாது. மற்ற ரெண்டுனா ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னொரு விதத்துல ஒரு பர்செப்ஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ், அவ்வளவுதான் இல்லையா, காண்டல் கருதல் தான் இல்லையா, அந்த விதத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால்தான் புத்தகங்கள்லாம் இருக்கெல்லாம் நீங்க ஏன் நம்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அது காண்டலை சார்ந்தோ கருதலை சார்ந்தோ தான் இதுல இருக்கு இல்லையா. கடைசியா முடிக்கு வரலாம், ஒரு உருவகம்ங்கிற முறையில் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட விஞ்ஞானிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது நிறைய பிழைகள் இருக்கலாம். அறிவியல்ங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அது தனி நபர் கிடையாது, தனி நபர்களுடைய கூட்டம் கிடையாது, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய முக்கியமான வேலையை குற்றம் குறை கண்டுபிடித்தல் தான், ஆர்கனைஸ்டு ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு, ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. தமிழ்நாட்டில் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு, ஆஸ்திரேலியாவில் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி போதுமான சான்றாதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. முக்கண்ணனாயினும் குற்றம் குற்றமே, அதுதான் வந்து அறிவியலினுடைய முக்கியமான ஒரு அம்சம். அதாவது எல்லாவற்றையும் ஒரு ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இது உண்மையா இல்லாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கணும். பாசிட்டிவா யோசிங்களேன் அப்படிங்கிறதுலாம் அறிவியல்ல வராது. ஓகே, அறிவியல் கருத்துக்கள்ல வராது. சோ என்னுடைய உரையினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கேள்விகள்ல வரலாம். இன்னைக்கும் நமக்கு ஏன் பூச்சிகள் விளக்கை நோக்கி போகின்றன என்பதற்கு முழுமையான ஆன்சர் கிடையாது. இப்படி போகுது, அப்படி போகுது, இப்படிலாம் போகுது என்பதை குறித்து நமக்கு வந்து கருத்து இருக்கே தவிர இன்னமும் அந்த கேள்விக்கு நமக்கு விடை இல்லை. ஆனால் இந்த ஆய்வு செய்ய செய்ய இதுவரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம முன்னாடி வருது. ஸோ அதனால வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆய்வுலேருந்து நமக்கு பல விஷயங்கள் முன்னாடி வந்திருக்கு, பல கேள்விகளும் முன்னாடி வந்திருக்கு, புதிய கேள்விகளும் நமக்கு முன்னாடி வந்திருக்கு, இதுவரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அறிவியலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எடுத்த கவுத்த அல்லது கொண்டது தான் கொள்கை அப்படின்னு எடுப்பதல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் தீர அலசி ஆராய்ந்து அதில் தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று சோதனை செய்து ஏற்றுக்கொள்வது தான். அந்த திருவடியாளர் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இது கேட்டிருக்கலாம், தர்மி சொல்லுவாரு, குற்றம் தான் என்னங்க அவ்வளவு குறைச்சி எனக்கு வந்து பொற்காசை கொடுத்துருங்களேன். பொற்காசுங்கிறத வந்து ஒரு உருவமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக குறைச்சி ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது இல்லையா. அதை வந்து ஒரு அதனுடைய மெய்த்தன்மையை நம்ம நிரூபிப்பதற்கு ரெண்டு அம்சங்கள், போதுமான சான்று இருக்கா, லாஜிக்கா இருக்கா. ஒரு விஷயம் லாஜிக்கா இருந்தா மட்டும் போறாது, சான்றுகளும் இருக்கணும். சான்றுகள் வந்து லாஜிக்கா அந்த முடிவை எட்ட உருவா வரணும்,
இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு, ஆனா அந்த சான்றுகளை நம்ம தொகுத்து பார்த்தா லாஜிக்கா ஒரு முடிவு ஓபன் ஸ்பேஸ் தியரி கரெக்டா, மூன் வந்து ஒரு திசை காட்டியா செயல்படுது கரெக்டா, அல்லது மேட்ச் எஃபெக்ட் அது கரெக்டா அப்படின்னு முடிவு எடுப்பதற்கு நமக்கு இன்னும் போதுமான சான்றுகள் இல்லை. புரியுதுல? இது ரெண்டு துண்டிய ஒன்னுத்தோட ஒண்ணு இருக்கக்கூடிய அந்த இயக்கம் தான் அந்த தீர்மானத்தை செய்யுது. பட் இந்த வேலையில நம்ம பல புஷ்டி விஷயங்களை நம்ம கத்துட்டு இருக்கோம். இதைதான் நான் வந்து இங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். பூச்சிகள் பத்திய ஒரு செய்தியோட சேர்த்து அறிவியல்னா என்ன அப்படிங்கிற பத்தியான ஒரு தகவலையும் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஐ திங்க் இந்த இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போ கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் போன்ற விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்க ஓகே, ஆடியோ குறைவா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். திரும்பி வேற ஒருத்தரும் சொல்லியிருக்காரு ஆடியோ சரியில்லை அப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே, அந்தி பூச்சின்னு சொல்லலாம். வெட்டு வெட்டில் பூச்சி வந்து வெட்டுக்கிளியும் காமிக்கும் சொல்றாங்க, ரைட். ஓகே, அந்தி பூச்சி அப்படின்னு வச்சுக்கலாம், பட் மெயின் இல்லை. ஓகே, பூச்சிப்பொறி இயற்கை விவசாயத்தின் நுட்பங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம். வெகு விரைவில் வந்து விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து ஒரு உரை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு உரை ஆற்ற போறேன். அந்த உரையினுடைய தலைப்பு வந்து அந்த காலம் இந்த காலம் எதிர்காலம், அதான் அதனுடைய தலைப்பு. ஸோ ஒரே லைன்ல சுருக்கமாக சொல்றேன், இன்னைக்கு வந்து அது கூடுதலாக விவாதிக்க முடியாது, நான் அன்னைக்கு நான் பூச்சிகளை பத்தி பேசல. இப்போ வந்து நம்ம ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேதியியல் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் முழுமையாக அப்படி இல்லை, வேதியியல் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த கட்ட விவசாயத்தில் வளர்ச்சி என்பது உயிரியல் விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அந்த உரையில் நான் வந்து கூடுதலாக பேச போகிறேன். எப்படி பூச்சியியல் போன்ற பல்வேறு நம்முடைய நவீன அறிவியலை பயன்படுத்தி அந்த விவசாயத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது, அறிவுபூர்வமான விவசாயம் அப்படிங்கறது வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன தலைப்பில் நான் பேச போறேன். பட் அது தனியா பேசலாம். ஓகே, சாரி. மேட்ச் தியரி உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறாங்க, உண்மை இல்லைன்னு நிரூபிக்கல, ஆனா அதுதான் உண்மையான நிரூபிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையிலே பூச்சி பறந்து போச்சுன்னு சொன்னா மேட்ச் தியரி உண்மையா இருந்தா அதனுடைய ஃபிளைட் பாத், அது பறக்கக்கூடிய அந்த பாதை வந்து ஒரு விதமா இருக்கும். அந்த மாதிரி இல்லை, எல்லா விதமாகவும் இருக்கு. அதனால அதுதான் உண்மையான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மூணு கருத்துலையுமே எது உண்மைன்னு எனக்கு நமக்கு தெரியாது. மூணுத்துலையுமே நிறைய குறைகள் இருக்கு, அதான் உண்மையான விஷயம். ஓகே, ஸோ க்வெஸ்சன் ஆன்சர்ல ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, நத்திங் இன் பயாலஜி மேக் சென்ஸ் எக்ஸப்ட் இன் த லைட் ஆஃப் எவல்யூஷன். வெரி குட். ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, டாக்கின்ஸோட ஒரு கொட்டேஷனிங்க ஒருத்தர் கொடுத்துருக்கு, நம்ம நண்பர் வேலுசாமி அவர்கள் கொடுத்துருக்காரு. கணேஷ் வேலுசாமி, வணக்கம். அவர் வந்து டாக்கின்ஸ் சொன்னதோட விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, பூச்சிகள் வந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள, பரிணாமத்தில் அதற்கு இருந்த ஒரு குணம், அதாவது வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய அந்த குணம், இந்த நவீன வாழ்க்கையில் நவீன வாழ்க்கையில் தான் விளக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து பார்த்தா, நவீனம்னு அவர் அங்கு மைண்ட் பண்ணது வந்து மனிதன் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சதுலேருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நீண்ட காலம், ஒரு 5000-6000 வருஷம் காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பின்னணியில் நம்ம பார்க்கும்போது இப்படி விளக்கில் விழுந்து அது அழிஞ்சு போனாலும் அப்படி செய்வற அளவுக்கு அதுக்கு என்ன ஒரு தேவை இருக்கு? இந்த சென்ஸ் ஒரே விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் வந்தனா அவங்க பேசும்போது கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, மயிலுக்கு வந்து ஆண் மயிலுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகை இருக்குது, பல ஆண் விலங்குகளுக்கு வந்து பெரிய பெரிய கொம்புகள் இருக்குது, அது வந்து அதுக்கு வந்து இடர், அதனுடைய இறைக்கொல்லிகள் வந்து எளிதாக அதை பார்க்கலாம், அதை வந்து பிடிக்கலாம், அது ஓட முடியாது, தப்பிக்க முடியாது, நிறைய இடர் இருக்கு, ஆனால் அந்த இடர் இருந்தும் ஏன் இதை வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. கரெக்டு தான், நான் அந்த விஷயக்கே வரல. பட் இந்த இடத்துல இந்த ஏன் என்ற கேள்வி வந்து
எதனால் தூண்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி, நாட் இன் ஜஸ்ட் எவல்யூஷனரி சென்ஸ். ஸோ இது வந்து அப்கோர்ஸ் எவல்யூஷனரி சென்ஸ்லயும் இந்த ஒரு கேள்வி இருக்கு. பல லட்சம் வருஷமா மனிதன் வந்து தீயை பயன்படுத்திக்கிறான், விளக்கை பயன்படுத்திக்கிறான், அப்போ ஏன் பூச்சிகள்ல இந்த பரிணாம வளர்ச்சி நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அட்மாஸ்பியர்ல இருந்து போலரைஸ் லைட்டான்னு கேட்கிறாரு. இல்ல, அட்மாஸ்பியர் வந்து அன்போலரைஸ் லைட், எல்லா திசைகள்லயும் அந்த மின்காந்த அதிர்வு இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா திசையிலயும் அந்த மின்காந்த அதிர்வு இருக்கும், அன்போலரைஸ் ஸ்கை. பட் ஒரு தண்ணியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொன்னா, தண்ணியில மட்டும் இல்ல, ஆக்சுவலா ரோடு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மெட்டல் ரோடு, தார் ரோடு, தார் ரோட்லயும் வந்து ரிஃப்ளெக்ஷன்ல வந்து போலரைஸ்டா இருக்கும், ஒரே திசையில மட்டும் இருக்கும். செடி கொடிகள்லயும் வந்து ஒரு திசையில தான் இருக்கும், ஆனா எல்லா செடியில இருந்தும் ஒரே திசையில வராது. ஓகே, ஸோ பட் ஆனா இந்த தண்ணியில இருந்து வர்றது வந்து எல்லா ஒளியுமே வந்து ஒரே திசையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இதனால வந்து பூச்சிகள்னால தண்ணி பரப்ப வந்து அதனால தெரிஞ்சுக்க முடியும். செடி கொடிகளை வந்து இந்த ஒளியினுடைய வேறுபாடுகள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். வானம் ஸ்கை இதையும் வேறுபாடுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நம்புறோம், இது தெரிஞ்சுக்க முடியும். பட் அப்படி யூஸ் பண்ணுதா அப்படின்னு, பூச்சி யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. இது வந்து ஒரு கருதுகோள் அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகே, இஸ் தேர் அ கனெக்ஷன் பிட்வீன் கலர், ஸ்மெல், டைம் ஆஃப் ஃப்ளவர் ப்ளூமிங் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இரவில் மலரும் பூக்கள் வந்து பெரும்பாலும் வெள்ளையாக இருக்கும், மனமுடையதா இருக்கும், ஏன்னா வந்து மனத்தின் மூலமாக பூச்சிகளை கவர்வதற்காக. காலையில் பகல்ல மலரக்கூடிய பூ வந்து வண்ணமயமா இருக்கும், ஆனா வந்து அவ்வளவு தூக்கலா மனம் இருக்காது, ஏன்னா வண்ணத்தினாலேயே பூச்சிகளை அது பகர்ந்து சேர்க்க செய்வதற்காக கவர்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை இன்னொரு லெக்சரா நான் இன்னொரு நாள் தரேன். இந்த கருத்துக்கும் போதுமான சான்றார் அதெல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து பல காலமாக சொல்லப்படுகிறது. நீங்க கூகுளில் தேடினீங்கன்னா இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரா வரும் அப்படிங்கலாம் உண்மைதான். ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ். இதை பத்தி ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஒரு எக்ஸலண்ட் ரிசர்ச் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அவங்க பேர் டக்கு மறந்து போச்சு, அவங்க பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே, இங்க இரவு நேரத்தில் சந்திரனை சுற்றி சில நாட்கள் வட்டம் போல தோன்றுவது ஏன் கேட்டிருக்காங்க. ஒரு அட்மாஸ்பரிக் சயின்ஸை பத்தி நான் வச்சுக்கிறேன், அதை வந்து கடைசியா மற்றதெல்லாம் பேசிட்டு பேசலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் போலரைஸ் அண்ட் அன்போலரைஸ் வேவ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த போலரைஸ்க்கு வந்து சரியான தமிழ் வார்த்தை டக்குன்னு எனக்கு வரல, என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு ஷேர் பண்ணுங்க, உபயோகமா இருக்கும். இப்போ வந்து மின்காந்த அலைகள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நீங்க கடல்னு எடுத்துட்டீங்கன்னா கடலுக்கு வந்து ஒரே ஒரு பரப்பு தான், ஸோ அந்த பரப்புல மேலையும் கீழையும் அலைகள் போயிட்டு வரலாம். பட் இப்போ வந்து ஒரு ஒளி இப்படி வருதுன்னு வச்சுப்போம், அந்த ஒளி இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம் இல்லையா. ஸோ இந்த ஒளி வந்து தண்ணியில் போடும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸோட அந்த ஒளி இன்ட்ராக்ட் பண்ணனால தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒளி வந்து எந்த பொருள் மீது படும்போதும் மூன்று விதமான நிகழ்வுகள் ஏற்படலாம். முதல் நிகழ்வு, அந்த ஒளியை ஃபுல்லாக அந்த பொருள் உறிஞ்சிடலாம். ஏன் இலை பச்சையாக இருக்கு, ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு கடிஞ்சோக்கு விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மீது விழக்கூடிய பல்வேறு நிற ஒளிகளில் பச்சை நிற ஒளியை தவிர மற்ற ஒளியெல்லாம் அந்த இலை உறிஞ்சிக்குச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க, உறிஞ்சிக்குச்சு. ஸோ அது வந்து ஒரு நிகழ்வு, அப்சார்ப்ஷன். செகண்ட், கண்டக்ஷன், அதாவது வந்து ஒளி இந்த பக்கமாக புகுந்து அந்த பக்கமாக வெளில வந்துடலாம். அப்படி வரும்போது ஜென்ரலாக கொஞ்சம் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஓகே, பெரும்பாலும் ஓகே, இட் கேன் பி பாஸ் த்ரூ. மூணாவது வந்து ரிஃப்ளெக்ஷன், அந்த பச்சை ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி மூன்று விதமாக இருக்கலாம். அந்த தண்ணியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸோட இந்த ஒளி வினை புரியும் போது அதனுடைய மற்ற எல்லா திசையிலையும் போகக்கூடிய அந்த அலைகள் எல்லாம் அழிஞ்சு இது மட்டும்தான் வெளில வரும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ஒரு பார்ட் ஆஃப் லைட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஒரு பார்ட் ஆஃப் லைட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் பல்வேறு பொருட்களில் விழும்போது அந்தந்த பொருளினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய பிரதிபலிப்பில் போலரைசேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து சமீபத்தில் என்னுடைய ஒரு நண்பர்
புறக்கோள்கள்னு சொல்லுவாங்க. புறக்கோள்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா வேற விண்மீனை சுற்றக்கூடிய கோள்கள். இப்ப நம்ம சூரியனை சுத்தி எட்டு கோள்கள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி வேற ஒரு விண்மீனை சுற்றக்கூடிய ஒரு கோளுக்கு அதுக்கு அட்மாஸ்பியர் இருந்தா அதுல அந்த விண்மீன்லேருந்து போய் விழக்கூடிய ஒளி அட்மாஸ்பியர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போதும் தரையிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும்போதும் அதுல வந்து போலரைசேஷன்ல வித்தியாசம் இருக்கும். அந்த போலரைசேஷன் வித்தியாசம் வச்சு நம்ம வந்து அட்மாஸ்பியரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ போலரைசேஷன் இதனால்தான் வேறுபடும். ஓகே, பள்ளி விளக்கு காரிகள் வந்து பரிணாம வளர்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பள்ளி வந்து வழக்கு பக்கத்துல வந்து நிக்கிறது வந்து எஸ் இன் அ சென்ஸ் ஒரு விதத்துல நம்ம வந்து அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம். அது எப்படி ரிசர்ச் பண்ணது? வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி விளக்குக்கு வந்து பழக்கமான உயிரினத்திலிருந்து வந்த பள்ளி. காட்டிலேயோ எங்கேயோ இருக்கக்கூடிய பள்ளியை அப்படி எடுத்துன்னு வந்தா அதனுடைய பிஹேவியர் என்ன அப்படின்னு பண்ணோம். யாராவது பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம், விளக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பூச்சிகளை உண்ணக்கூடிய விலங்குகள் அல்லது மற்ற பூச்சிகள் வந்து நிற்குது பிகாஸ் இது நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, வா, 20 கேள்விகள் இருக்கு. போலரைஸ்ட் லைட், தள விளைவு அடைந்த ஒளி. அன்போலரைஸ்ட் லைட், தள விளைவு அடையா ஒளி. குட், தேங்க்யூ சங்கர், குட். இன்னொரு ஒரு தேன்மொழி அவங்களோட இது வந்து போலரைஸ் துருவப்பட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்மினி பூச்சிகள் பத்தி நம்ம வந்து நான் இங்க வந்து பூச்சிகள் பத்தி நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஓகே, இங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஓகே, ஜியோசென்ட்ரிக் தியரி வென் ப்ரப்போஸ் ஒர்க் பெஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைனிங் டே அண்ட் நைட் but it when it cannot explain other things, heliocentric theory was proposed and it works and accepted. Tomorrow we may change the heliocentric theory. Heliocentric theory naalik maathana illa nethike maathukanga, sorry. Okay, oru vidathile enna vidathile nu sonnaanaka nama vandu actually suryana sutala suryanukkum bhoomikkum naduvula vandu oru podu eerpu mayam common center of gravity appdinu onnu irukku adha sutti dhaan bhoominudaiya paadai. சூரியனும் அந்த சுத்தி சுத்துது. பட் ஒன்லி பாயிண்ட் என்னன்னு சொன்னா சூரியனுடைய மையத்திலிருந்து பூமியை பொறுத்த வரைக்கும் அந்த காமன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 3 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு, அவ்வளவு. ஓகே, பேரி சென்டர்னு. ஸோ நம்முடைய அறிவும் வளருது. ஸோ அதனால இதுல இன்னும் செழுமை அடையும். என்ன ரெண்டு விதத்துல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிக்கூடாதுன்னா இந்த மாதிரி வளர்ச்சி போக்குல வந்து ரெண்டு விதத்தை நீங்க வந்து தவறா எடுத்துக்கூடாதுன்னு சொன்னா, பூமி தட்டையா இருக்கு அப்படின்னு நம்பினது வந்து நம்பிக்கை, ஆதாரங்கள் இருக்குல்ல. பூமி கோளம் அப்படின்னு சொன்னும்போது அதுக்கு ஆதாரம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், பூமி வந்து ஒரு பர்ஃபெக்ட் கோளம் கிடையாது. பூமியினுடைய துருவங்கள் வந்து கொஞ்சம் தட்டி ஆரஞ்சு பழம் மாதிரி மேலையும் கீழே கொஞ்சம் தட்டி இருக்கு. அப்புறம் பூமியினுடைய ஈக்குவேட்டார் நிலநடு கோடு பகுதியில் வந்து தொந்து விழுந்த மாதிரி பெருசு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சது, ரைட். என்ன மாறல? அன்னைக்கு இருந்த சான்று இன்னைக்கு மாறல, பட் இன்னும் கூடுதல் சான்று கிடைக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் முதல்ல செழுமையடைய வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த மாற்றத்தையும் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்த ஒரு கருத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஹீலியோ சென்ட்ரிசம்ல வந்து இன்னும் செழுமை அடைஞ்சாலும் பூமியை சுற்றி சூரியன் சுத்துங்கிற மாதிரி வராது. ஓகே, சூரியனுக்கு அந்த 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 பாயிண்ட் இருக்கும், பட் எக்ஸாக்டா சூரியனுடைய மையத்தை நம்ம இன்னைக்கு சுத்தலைன்னு நமக்கு தெரியும். அண்டு சர்க்குலர் ஆர்பிட்டும் இல்லை, வட்ட பாதையும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நிலவில்லா நாட்களில் பூச்சிகள் அதிகம் அப்படியா அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நிலவுக்கும் பூச்சிகளுக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி நீ பார்க்கும்போது அதெல்லாம் ஃபேக்சுவலா எந்த விதமான அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிலவனுடைய இயக்கத்திற்கும் பூச்சிகளினுடைய வரவு போக்குவரத்துக்கும் அப்படிலாம் வித்தியாசம் பார்க்க முடியல. இரவுல இயங்கும் பூச்சிகள் எல்லா நாளும் இரவுல இயங்குது, இரவில் இயங்காத பூச்சிகள் என்றைக்கும் இரவில் இயங்காமல் இயங்காம தான் இருக்கு. அதில் மாற்றங்கள்லாம் ஒன்றும் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, ஈசல் உண்மையிலே ஒரு வகை கரையான். எஸ் கரையான் தான், அது ஒரு வகை இல்லை, அது ஒரு கரையானுடைய ஒரு ஸ்டேஜ் தான்.
வானம் நீல நிறமாக இருப்பதுக்கு கடல் தண்ணீரில் படும் ரிஃப்ளெக்ஷன் தான் காரணமா? இல்லை, வானம் நீல நிறமாக இருப்பதற்கான காரணம் வந்து ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நிற ஒளியும் வந்து வானத்துக்குள்ள பாயும்போது அங்கே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் ஒளியினுடைய வெவ்வேறு அலைநீளங்கள் படும். சில அலைநீளங்கள் நாலா பக்கமும் செதறும், சிலது செதறாம கீழே வரும். செதறாம கீழே வர்றது வந்து ப்ளூ, நீலம், ஊதா, அது வந்து அதிகமாக செதறாது. அதிகமாக செதறது வந்து ரெட்டு. ஸோ எல்லா பக்கமும் செதறதுனால ரெட்டுனுடைய அமௌண்ட் கீழே வர்றது வந்து கம்மியாயிடும் இல்லையா? கொஞ்சம் இங்கே பக்கம் போயிருக்கு, கொஞ்சம் அங்கே இருக்கும். பட் வந்த மொத்தம் ஆல்மோஸ்ட் ப்ளூவும் கீழே வந்திருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் ஆகாயத்தை பார்க்கும்போது அதில் வந்து ப்ளூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ளூவாக நமக்கு தெரியுது, அவ்வளோதான். அதான் வந்து அதுக்கான காரணம். சி வி ராமனுடைய ஒரு நல்ல எக்ஸலண்ட் புக் இருக்கு, வை த ஸ்கை இஸ் ப்ளூ, நெட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல புக். ஓகே ஓகே இங்க ஓகே, புற ஊதா கதிர்களை நல்ல கேள்வி, உண்மையிலேயே அவரை வந்து பாராட்டுறேன். மனத்தியல் ஓகே, நான் உங்களை பாராட்டுறேன். ஓசோன் படலம் தான் புறவுதா கதிரை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாங்களே, அப்ப எப்படியா பூச்சி பார்க்கும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டுருக்காங்க. குட் பாயிண்ட். புறவுதா கதிர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம், அது வந்து ஒரே ஒரு வேவ் லென்த் இல்லை, ஒரு ஸ்பெக்ட்ரம், அதுலயும் நிறைய வேவ் லென்த் இருக்கு. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கான வேவ் லென்த்தை தான் வந்து நம்முடைய ஓசோன் படலம் வந்து பெரும்பாலும் உறிஞ்சிடும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை வந்து பர்மிட் பண்ணும், இட்ல கோ. ஸோ அதனால ஓரளவு புற ஊதாக்கதிர் பூமிக்கு வரும். பட்டு அயனைசிங் புற ஊதாக்கதிர் இல்லை, அதாவது மிக அதிகமான ஆற்றல் கொண்ட புற ஊதாக்கதிர் இல்லை, ஆற்றல் குறைவான அந்த ஸ்பெக்ட்ரம்லேயே ஆற்றல் குறைவான பகுதி வந்து பூமிக்கு வரும். அதுதான் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த புற ஊதாக்கதிர் வருதுனால்தான் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சில வெள்ளை துணிகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு பவுடர் போடுறீங்களா, ப்ளீச் இல்லை சாரி, என்னது அது பேர், அந்த ஒயிட்டாக இருக்கிறதுக்காக ஒயிட்னஸ்லாம் போட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து உங்களுடைய துணியில் படிஞ்சிடும். அந்த துணியோடு நீங்கள் வெளில வரும்போது சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய புற ஊதாக்கதிர் அதில் பட்டு தெரிக்கிறதுனால தான் வெள்ளையாக தெரியுது உண்மையிலேயே. ஓகே, ஸோ புற ஊதாக்கதிர் ஓரளவுக்கு வரும். ஓகே, இந்த நிறைய சில கேள்விகள்லாம் இருக்குது, பட் அது வந்து இனி இந்த லெக்சரோட தொடர்பு இல்லை, பிகாஸ் அதுக்குள்ளே இறங்கினோன்னா வேறு இது சிஸ்டேக் போயிடும், வேறு ஏதாவது ஒரு நாள் வேறு இதில் பார்க்கலாம். பூச்சிகள் வந்து இலையோட நிறத்திலோ அல்லது இலையை போல காரணமாக இருக்குது அப்படிங்கலாம் கேட்குறாரு. அதெல்லாம் கேமஃப்ளேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது போக்கு, அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, அது டிஸ்கஸ் பண்ணால் நிறைய வேணும். ஓகே, ஒரு ஆய்வு செய்வதற்கு அந்த ஆய்வை குறித்த வரலாறும் அடிப்படை அறிவும் தேவை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கரெக்டு தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் இதை பற்றி நீங்கள் வந்து பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, சங்கர் அவங்க வந்து ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாட்டில் போனீங்கன்னா ஏன் அந்த வானம் நீலமாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ராலேஜ் கேட்டரிங் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்காரு, கரெக்டு. குவெஸ்டன் ஆன்சர்ல ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு அதுக்கெல்லாம். ஓகே, போலரைசேஷனுக்கும் ஆப்டிமைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்காங்க. போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒளியினுடைய தன்மை குறித்த ஒரு சொல், அந்த பாயக்கூடிய ஒளி அதனுடைய தன்மை குறித்த ஒரு சொல். அது ஒளிக்கு வந்து நீங்க வந்து வேவ் லென்த்தை பத்தி பேசலாம், அதாவது அலை நீளத்தை பத்தி பேசலாம், அதனுடைய ஆம்பிளிடியூட் பத்தி பேசலாம். அதே மாதிரி வந்து போலரைசேஷன் என்பது அதனுடைய ஒரு குணம். பட் ஆப்டிமைசேஷன்ங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு மின் விளக்கு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை ஆப்டிமைஸ் பண்ணும். நீங்கள் போடுற அதுக்கு அந்த மின் விளக்கை இயக்குவதற்காக நீங்கள் போடுற ஆற்றலில் பெரும்பாலான ஆற்றல் ஒளியாக வந்தால் தானே உங்களுக்கு அவசியம். வேற வெப்பமாக போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேஸ்ட் இல்லையா? அதனால தானே அந்த குண்டு பல்புன்னு நம்ம முன்னாடி சொல்கிற அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பை வந்து இன்றைக்கு நம்ம புறக்கணிக்கிறோம். இன்றைக்கு வந்து சரியானது இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம், அதில் போடக்கூடிய ஆற்றலில் பெரும் பகுதி வந்து வெப்பமாக தான் கன்வெர்ட் ஆகுது, கொஞ்சம் பகுதி தான் ஒளியாக கன்வெர்ட் ஆகுது.
அது வந்து ஆப்டிமைசேஷன். அது வந்து ஆப்டிமைசேஷன் மனுஷனோட சம்மந்தப்பட்டது. ரைட், ஓகே. ஐ திங்க் இங்க ஒரு முரளிகிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. எல்லா வண்ணங்களின் கலவை வெள்ளை, நிறமற்றது கருமை. ஆனால் நம்முடைய கலர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வண்ணங்களையும் கலக்கும் போது பொதுவாகவே கருமை சார்ந்ததாக இருக்கிறது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இங்கதான் நீங்க வந்து ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். லைட், ஒரு கலர் லைட், ஒரு நிற ஒளிக்கும் ஒரு நிறமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே, இப்ப நம்ம நிறமைய பத்தி பேசுவோம், நாட் கலர். ஒரு பர்டிகுலர் கலர் ஒளி அல்ல, ஒரு நிறமையை கொடுத்து பேசுவோம். இப்போ இத பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கு. இது ஏன் சிவப்பா கண்ணு தெரியுது? இதுல பல வண்ண ஒளிகள் பாயுது. பாய்ந்த பிறகு அந்த பல வண்ணத்துல பல வண்ணங்களை வந்து இந்த இது வந்து உறிஞ்சிக்குது. இந்த சிவப்பு, நான் ரொம்ப எளிமையா சொல்றேன், அதிகமா பிசிக்ஸ் தெரிஞ்சவங்க தெரியும், ஒரே ஒரு இது மட்டும் வெள்ள வராது, நிறைய ரேஞ்ச் வரும். பட் வெள்ள வர்றது வந்து சிவப்பு, ரைட்? நம்ம போடுற பெயிண்ட்டும் நீங்க பெயிண்ட் பண்ணதும் ரெட்டா தெரியுது. ஏன் ரெட்டா தெரியுது? ஏன்னா நீங்க அந்த பெயிண்ட் ரெட்டா போட்டக்கூடிய அந்த பெயிண்ட்ல வந்து மற்ற எல்லா ஒளியும் உறிஞ்சிக்குது, கரெக்ட் தானே? ஸோ இப்போ நான் வந்து ரெட்டு பெயிண்ட்டையும் கிரீன் பெயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? ரெட்டு வந்து என்ன பண்ணும்? ரெட்டை தவிர மற்ற எல்லா ஒளியும் உறிஞ்சிக்கும். கிரீன் வந்து கிரீனை தவிர எல்லா ஒளியும் உறிஞ்சிக்கும். நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் ரெட்டு வந்து கிரீனையும் உறிஞ்சிக்கும் இல்லையா, அதே மாதிரி கிரீன் வந்து ரெட்டையும் உறிஞ்சிக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த கலவை வந்து கொஞ்சம் கருமையாகிடும். இன்னும் நான் மேலே கலர்களை ஆட் பண்ணிட்டே போய் கலவை பண்ணேன்னா எல்லா ஒளியும் உறிஞ்சினா மாதிரி அது கருமையாகிடும், பிகாஸ் நிறமி அது மாதிரி. பட் அதே தான், ஒரு ரெட் லைட்டையும் ஒரு கிரீன் லைட்டையும் நான் மிக்ஸ் பண்ணி லைட்டை எனக்கு அமிச்சேன்னா அப்படி வராது, ரைட்? ஸோ இது வந்து ரெண்டும் வெவ்வேறு. பட் இனியும் இதுவும் இன்னையோட லெக்சரோட சம்மந்தம் இல்லை. ஐ திங்க் இன்றைக்கு வந்த கேள்விகள் மெயினாக இதோட இன்னைக்கு வந்ததோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐ திங்க் பெரும்பாலும் டீல் பண்ணிட்டேன். மற்ற கேள்விகள் எல்லாம் இந்த லெக்சரோட சம்பந்தமானதில்ல. ஐ திங்க் ஃபைன். ஸோ 7:30 வி கேன் ஆல்சோ லுக் அட் ஆப்ஷன். சேகா, எஸ் எஸ் யா, என்ன திட்டம்? திட்டம், அடுத்த திட்டம் வந்து சயின்டிபிக் தமிழன் சார்பாக இந்த நிகழ்வு குறித்து ஒரு 5 நிமிடமும் அறிவு இலக்கியம் சார்பாக நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அந்த ஃபீட்பேக் பத்தி கேட்டிருக்காங்க, கட்டாயமா ஃபீட்பேக் உண்டு. இப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அந்த ஃபீட்பேக் உங்களோட ஷேர் பண்றோம். கூடவே வந்து அடுத்து என்ன போன்ற பல்வேறு விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ண போறோம், கூட இருங்க. ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்வுல பங்கெடுத்த உங்க எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம். அடுத்த சயின்டிபிக் தமிழன் சார்பாக திரு நிர்மல். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு அருமையான ஒரு லெக்சர் கொடுத்த டிவிபி அவர்களுக்கு வந்து மிகவும் நன்றி. சயின்டிபிக் தமிழன் சேனல் நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது சோசியல் மீடியா, தமிழ் சோசியல் மீடியாவில் பார்க்குறப்போ நிறைய கருத்துக்கள் வந்து தவறாக இருந்தது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூடோ சயின்ஸ் அந்த இது இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம சோசியல் மீடியாவில் அதை பற்றி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு எந்த மீடியமில் இருக்கோ, அதாவது யூடியூப் அந்த மீடியமில் தான் நிறையா இருந்தது. ஸோ அதே மீடியம்லேயே நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததான் சயின்டிபிக் தமிழர். எங்கள் சேனலும் தமிழோட அறிவியல் இயக்கத்துக்கும் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா, டிவிபி சார் வந்து இந்த லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் லாஜிக்கல் ஃபாலசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாங்கள் பேசுறதுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் ஆகியும் இன்னும் எஃபெக்டிவாக நிறைய பேருக்கு சொல்ல முடியல. அதை வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து இவ்வளோ அருமையாக எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கும் இந்த கருத்துரையில் பங்கேற்ற அனைவருக்கும் சயின்டிபிக் தமிழன் சேனல் சார்பாக நன்றிகள். அடுத்து திரு பிரபாகரன் ஃப்ரம் சயின்டிபிக் தமிழன். அனைவருக்கும் வணக்கம். நிர்மல் மோஸ்டா கவர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஒரு ஒரு ரொம்ப தெளிவான, ரொம்ப எளிமையான ஒரு உரையை கொடுத்த டிவிவி அவர்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் டிவிவி சாரோட அசோசியேட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு.
இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய தடவை, அது மட்டும் இல்லாம மற்ற அறிவியல் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ வாழ்க அறிவியல், வளர்க அறிவியல். நன்றி. தேங்க்யூ. அடுத்த திரு திரு கணேசன் அவர்கள், சயின்டிபிக் தமிழ் சார். வணக்கம். கேக்குதா சேக்கா தெளிவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையில் இந்த ஏழு நாள் கருத்தரங்கில் இன்னைக்குதான் கொஞ்சம் இன்னைக்கு நிகழ்த்தப்பட்ட கருத்தரங்கம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கருத்தரங்கமாக நான் பார்க்குறேன். டிவி வையா பேசினாருன்றதுனால இல்லை, அவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அந்த மாதிரி. என்னன்னா, அறிவியல் எவ்வளோ நுணுக்கமாக வேலை செய்து இந்த விட்டில் பூச்சிகளை உதாரணமாக வச்சு அவர் விளக்கின விஷயம்தான். இந்த விஷயம் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இதே மாதிரி அடுத்து நம்ம வெகுஜன மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அறிவியல் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தது மூலமாக அவங்க அறிவியலை நோக்கி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நிறையா நம்ம இந்த ஆறு நாள் பேசின டாபிக் அவங்க மேலே அவங்களுக்கு ஆர்வம் வரும். ஸோ இதை நம்ம எப்படி அடுத்து வெகுஜன மக்களுக்கு கடத்தணுன்றதை பற்றி நம்ம சிந்திக்கிறதுல நம்மளோட ஆற்றலை போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வு இந்த நிகழ்த்திய அந்த டிவி ஐயாவுக்கு வந்துட்டு ரொம்பவே நன்றி. ஸோ இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஸோ இதுக்கு இதில் எங்களை ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு அங்கமாக எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும். ஸோ அடுத்து மக்கள், அதாவது வெகுஜன மக்களுக்கு கிட்ட கொண்டு போகணுன்றது வந்து நோக்கி இதை இருக்கணும்ன்றத வந்துட்டு என்னோட ஆசை. ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. கேக்கா ஒரு நிமிஷம் பேசுறவங்களோட வீடியோ வந்து இது பண்ணுமா? இப்போ வந்து என்னோட வீடியோல ஸ்டக் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ரிஷி சரவணன் அவர்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் குறித்த ஒரு சிறு அறிமுகம். சார் ரிஷி சார், அன்மியூட் ஆகல, அதான் பாத்தீங்க. ஷேர் பண்ணிக்கலாம்ல? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சார். சேர் ஆக மாட்டேங்குதே. நீ அவரை பர்மிட் பண்ணோம், ஆல் பேனலிஸ்ட் ஷேர் பண்ணலாம்னு பர்மிட் பண்ணாதான் அவரால் பண்ண முடியும். இல்ல, அவர் நான் இது கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன். ஐ திங்க் அவர் பண்ண நினைக்கிறேன் சார். இப்ப அதுல ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் வருது இல்லைங்க சார்? ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணிட்டேன். அது பிபிடி ஓபன் பண்ணி சொல்லுச்சு. ஓகே ஓகே சார். எனக்கு ஸ்கிரீன் வந்துருச்சு, ஸ்கிரீன் கம்ப்ளீட் இதாயிருச்சு. தெரியுதா சார் உங்களுடைய மெயில் இன்பாக்ஸ் தான் தெரியுதுங்க சார், பிபிடி தெரியல. பிபிடி ஓபன் பண்ணிருக்கேன், மெயில் இன்பாக்ஸ் கட் பண்ணிடறேன். இல்ல, நீங்க நிறைய விண்டோ ஓபன் பண்ணிருக்கீங்க ஐ திங்க். ஓகே ஓகே, நீங்க அது ஒரு செகண்ட், நீங்க திருப்பி ஷேர் ஸ்கிரீனை நிறுத்திட்டு நீங்க ஷேர் ஸ்கிரீன் பண்றப்போ அது எந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணணும்னு கேக்கும். நீங்க வந்து அப்போ இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அதுல வந்து என்எஸ்எஃப் ஜூம் மீட்டிங் இல்ல இல்ல, அந்த ஷேர் ஸ்கிரீனுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் மாதிரி இருக்கும். தெரியுது சார். இல்ல, நீங்க இப்ப பிபிடி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க சார்? ஓபனா தர்க்கு பிபிடி ஓபன் பண்ணி வச்சிருந்தா அது விண்டோஸ் ஸ்டார்ட் பிபிடி உங்களுக்கு காட்டுதாங்க சார். அது நீங்க அந்த இது கொடுத்தோம், ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தோன்னே அதுல காட்டக்கூடிய விண்டோல அந்த பிபிடி பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற விண்டோ காட்டுதுங்களா?
இல்ல நீங்க வந்து பவர் பாயிண்ட் அது காமிக்கல அது காமிக்கல அது காமிக்கல அப்ப நீங்க அத வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்க சார் நீங்க அந்த பவர் பாயிண்டை ஓபன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இப்போ வருதா ஓகே ஓகே சார் ப்ளீஸ் கேர் இப்போ நீங்க ஸ்லைட் ஷோக்க போய் ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ சார் வந்து கரெக்டா வந்து அதிகபட்ச 10 நிமிஷம் சார் நன்றி நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அறிவியலுக்கும் நம் இந்த கடந்த ஏழு இன்றையோடு சேர்த்து ஏழு நாட்களில் நடந்த இந்த கோவை உரை கோவையில் கலந்துகிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதை ஏற்பாடு செய்த ஈரோடு மாவட்ட கிளைக்கும் சயின்டிபிக் தமிழின் அமைப்புக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன நேற்று ஒரு இது கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு வேண்டுகோள் இருந்தது. நம்ம தமிழ்நாடு அறிவிக்கை பற்றி ஒரு அறிமுகம் இருக்கு, அதுக்காக தான் இப்போ இந்த இதை உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு அறிவிக்கை என்பது நெக்ஸ்ட் கொள்கை. இதோட கொள்கை என்னன்னா, அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் நாட்டின் முன்னேற்றத்துக்கே, அறிவியல் சுயசார்பை என்பது அவருடைய முக்கியமான மூன்று நோக்கங்கள். அடுத்து வந்து சுருக்கமாக சொல்ற வரலாறு சொல்லணும்னா, இது 1980 சில அறிவியல் அறிஞர்களால் சென்னையில் உருவாக்கப்பட்டது. அப்ப வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஹால் மீட்டிங், ஒரு அரங்க கூட்டங்களாக நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும், 1984 வந்து போபால் பேரொழிவு நடந்தபோது இந்தியா முழுக்கும் இருந்த அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் வந்து அறிவியலை மக்களை கொண்டு போகணும்னு முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது 1987 வந்து அகில இந்திய அறிவியல் கலைப்பயணம் உருவாகுது. அது வந்து இந்திய முழுக்கும் அந்த கலைப்பயணம் வச்சு தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த நேரத்துல வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து தமிழகம் பூராவே பரவச்சு. முக்கியமான மைல்கல் வந்து தமிழ இந்த வரலாறு முக்கியமான மைல்கல் 1990 வந்து 90 ஆரம்பத்துல இந்தியா முழுக்கவும் வந்து அறிவொளி இயக்கம் அதாவது எழுத்தறிவு இயக்கம் நம்ம சொல்லுவோம், எழுத்தறிவு இயக்கம் வந்து கொண்டு போனது. இந்த அமைப்புல வந்து அளவுல ஒரு குழு, அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்குழு, அதிலிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக மாநில நிர்வாகம் இருக்கு. இந்த குழுக்கள் அனைத்துமே 2 ஒரு முறை மாநில மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போது வந்து மாநில தலைவராக வந்து முனைவர் தினகரன் இருக்கிறாரு. அடுத்து வந்து மாநில பொதுச் செயலாளரா எஸ் சுப்பிரமணியம் அவர்களும், மாநில பொருளாளரா ஜீவானந்தவன் இருக்காங்க. இந்த கொள்கையில கொண்டு போறதுக்காக ஒரு 6 உபக்குழுக்கள் வந்து மாநில அளவில் இருக்கு. அதுல முக்கியமாக 6 உபக்குழுவை என்ன, அறிவியல் பிரச்சாரம் இந்த நிகழ்வு நடக்கிறது இந்த உபக்குழுவின் கீழே தான் அந்த நிகழ்வு நடக்குது. அறிவியல் பிரச்சாரம், அறிவியல் வெளியீடுகள், கல்வி, சமம், வளர்ச்சி, தொழிலும் அந்த இளைஞர்களுக்கான 6 உபக்குழுக்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அறிவியலுக்காக ஒரு 5 இதழ்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது. அதுல முதலாவது விஞ்ஞான சிறகு, இந்த இதழ் வந்து முழுக்க முழுக்க உறுப்பினர்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு இயக்கத்தை பற்றிய சிறப்பான செய்திகளும், அன்றைக்கு இருக்கிற அறிவியல் உலகில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றிய கட்டுரைகள் இருக்கும். அதுக்கடுத்து துளிர், பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் துளிர், குழந்தைகளுக்கான தமிழில் வரக்கூடிய ஒரு மாத இதழ், எளிமையான தமிழ்ல வந்து அறிவியலை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாத இதழ். அதுக்கடுத்து ஜந்தர் மந்தர், இது வந்து ஆங்கிலத்துல 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு இதழ். இது முக்கியமா வந்து வந்தது இந்திய முழுக்கம் இருக்கிற அகில இந்திய மக்கள் அறிவியல் இயக்கங்களின் உருவாக்கப்பட்டது. இது 2 மாதத்துக்கு ஒரு மாதம் ஆங்கிலத்தில் வரக்கூடியது. இது வந்து குழந்தைகளுக்கு அறிவியலை கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து புது விழுது, இது 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகை. ஆசிரியர்களுக்காக ஆசிரியருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் அணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதழ். அறிவு தென்றல், அறிவு தென்றல் வந்து புதிதாக அந்த
முறைசாரா கல்வியில படித்து தேர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த அறிவு திட்டம். இப்ப நம்ம ஒவ்வொரு இதா பார்க்கலாம், ஒவ்வொரு உபக்குழுக்களா பார்க்கலாம். அறிவியல் பிரச்சாரத்துக்கு முக்கியமா அங்க செய்யக்கூடிய நல்ல செய்யக்கூடிய இது என்னன்னா, துளிர் வினாடி வினா, துளிர் வினாடி வினாங்கிறது ஒவ்வொருவரிடம் நடக்கக்கூடிய பள்ளி அளவில் இருந்து அந்த துளிர் வினாடி நடத்தி, அடுத்து வந்து ஒன்றிய அளவில் நடத்தி, ஒன்றிய அளவில் இருந்து மாவட்ட அளவுக்கு நடத்தி, மண்டல அளவில் நடத்தி, இறுதியாக மாநில அளவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இது மிக மக்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு நடுவில் மிகவும் பிரபலமான இந்த ஒரு போட்டி இது. அதுக்கு துளிர் திறனறிதல் போட்டி இருக்கு, இது வலுவாக நடக்கிறது. இது முக்கியமா வந்து துளிர் பத்திரிகையை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு ஒரு வாகனமா நாங்கள் உபயோகப்படுத்துவோம். துளிர் சந்தாவை வந்து அவங்க இப்போதைக்கு சந்தா வந்து 125 ரூபாய் வச்சிருக்கோம், சந்தா 100 ரூபா தான். இந்த துளிர் திறனறிதல் போட்டி நடந்த குழந்தைங்க 125 கட்டினாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஒரு கொஸ்டின் மூன்று நிலைகள் வச்சிருக்கோம். இப்போது 4வது சேர்த்திருக்கோம். 4, 5 வகுப்புகளுக்காக இது இவங்களுக்கு துளிர் புத்தகம் போகாது, ஆனா அறிவியல் சம்பந்தமான அவர்களுடைய மட்டத்துக்கு புரியக்கூடிய புத்தகங்களை அனுப்புறோம். 6, 7, 8 இந்த வகுப்புகளுக்கான ஒரு நிலை, 9, 10 இந்த வகுப்புகளுக்கான வரை, 11, 12 இந்த வகுப்புகளுக்கான வகை, அப்படி மூன்று நிலைகள்ல இது நடக்குது. அதாவது மிடில் ஸ்கூல், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான மாணவர்களுக்கான போட்டி இது. அவங்க போட்டி நடக்கும்போது அந்த போட்டியில் கலந்துக்கலாம். முழுவதும் அப்ஜெக்டிவ் சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் ஆன கேள்வி பதில்கள். இந்த கேள்வி பதில்கள் பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி போகும்போது அந்த அதில் உள்ள அந்த இதே மாதிரியான கொள்கை கேள்விகளை எதிர்கொள்வதற்கான ஒரு பயிற்சி வாக்கக்கூடாது. இது முடிஞ்சு படிச்சு முடிச்சு இதுல தேர்வாக குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியும், சான்றிதழ் பெறப்படுகிறது. அதுக்கடுத்து தேசிய குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாடு, இது வந்து இந்திய அரசால் நடத்தக்கூடிய ஒரு இது. தமிழகத்துல வந்து தமிழ்நாடு வந்து அதை ஒருங்கிணைக்கிறது. இந்தியாவில ஒரு 2-3 மாநிலம்தான் நம்ம தமிழ்நாடு அறிவிக்க போன்ற மக்கள் அறிவியல் இயக்கங்கள் நடத்தப்படுது. மற்றபடி பெரும்பான்மையான மாகாணங்கள்ல வந்து மாநிலங்களை வந்து அந்தந்த அரசுகளே மாநில அரசுகள் நடத்துது. இது தமிழ்நாடு மாநில அறிவியல் இயக்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ரெகக்னிஷன் சொல்லலாம். இது எப்படின்னா அரசு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இது வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழ நடக்கக்கூடியது. இது வந்து 2 வருடங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு தலைப்புல ஆய்வுகள் அறிவிக்கப்படும். அந்த தலைப்பை ஒட்டி சில உப தலைப்புகள் கொடுக்கப்படும். அந்த உப தலைப்பு கீழே பல்வகையான ஆய்வுகள் குழந்தைக்கு செய்வாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் அந்த ஆய்வுகளை செய்து அந்த ஆய்வுகளுடைய ரிப்போர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சப்மிட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து சப்மிட் பண்ற ஆய்வுகள்லயும் சிறந்த ஆய்வுகள் செலக்ட் பண்ணக்கூடியது மாநிலத்துக்கு வரும். மாநிலத்துல இருந்து சிறந்ததாக நம்ம மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கோட்டா வச்சிருக்காங்க. அது நம்ம மாநிலத்துக்கு ஒரு 30 இந்த ஆய்வு கோட்டை இது வந்து தேசிய நிலவ மாநாட்டுக்கு போகும். தேசிய மாநாட்டில் எப்பவுமே ஒரு மிகச்சிறந்த ஆய்வுகள் தனியாக கொண்டு வரும். இந்த வருடம் பண வருடம் வருட வரும் கடைசி 5 நாட்கள், அந்த வருடத்தின் கடைசி 5 நாட்கள் இந்தியா உள்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்கும். கடந்த முறை வந்து கேரளாவில் திருவிழா நடந்தது. அதில் நம்ம மாநிலத்தில் போனால் ஒரு ஆய்வு வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த 20 ஆய்வுகள் ஒரு ஆய்வாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கடுத்து எளிய அறிவியல் பரிசோதனைகள் குழந்தைங்களுக்கு பள்ளிகளில் வந்து சின்ன சின்ன நம்மெல்லாம் படிக்கும் போது என்ன அறிவியல் பரிசோதனைனா ஸ்கூல்ல லேப் இருந்தா தான் அது பரிசோதனை செய்து பார்க்க முடியும். அதை கடந்து அதை எளிமையாக்கி தமிழ்நாடு அறிவியலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அவங்க வந்து தெளிவா செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சு செய்யக்கூடிய அறிவியல் பரிசோதனை நான் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மந்திரமா தந்திரம். மந்திரமா தந்திரம் என்பது மந்திரம் இல்லை, அதுக்கு பின்னால் எல்லாம் அறிவியல் தான் இருக்குது மக்களுக்கு தெரிவிக்கிறது. இதை தவிர வந்து தேசிய அறிவினால் டார்வின் டே இந்த மாதிரி அப்பப்போ என்ன வளர்க்கூடிய நிகழ்வுகளையும் நாங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு வரோம். அடுத்த உபக்குழு வந்து அறிவியல் வெளியீடு. அறிவியல் வெளியீடுகள் ஒரு 300 தலைப்புல புத்தகங்கள் வெளியிட்டு போக வரைக்கும் வருஷத்துக்கு 25-30 தலைப்புல புதிய புத்தகங்கள் நடத்துறாங்க.
புத்தக திருவிழா நடத்துறாங்க, புத்தக பயணங்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மாவட்டங்களில் புத்தக திருவிழாக்கள் தமிழ்நாடு இயக்கத்தால் முன்னெடுக்கப்படுது. கல்வி கல்வியில மிக பரந்த அளவு வேலை செய்கிறோம். முதலே சொன்ன அறிவொளி இயக்கம், புது விழுது, இது தவிர ஆசிரியர்கள் குழந்தைகள் கற்பது சிரமப்படுகிறது, அதை எளிமையாக்கிறதுக்காக கற்பது கற்பது அறிவியல் ஆசிரியர் குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாடு மாதிரி மாநில அளவில் ஆசிரியர்கள் அறிவியல் மாநாடு வாசிம் முகாம்கள் நடக்கப்படுது. இப்போது வந்து அரசு பள்ளிகள் உங்களுக்கு தெரியும் மூடி போடுறாங்க, அரசு பள்ளிகள் பாதுகாப்பு கூட்டமைப்புல தமிழர்களுக்கும் ஒரு அங்கமா இருக்குது. சமச்சீர் பாடம் கடந்த அரசு மாற்றங்களின் போது நடந்த அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனையான சமச்சீர் பாடம் தள்ளி வைக்கப்பட்ட போது அதை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்வு அடிப்படையில் தான் இப்போதைக்கு சமச்சீர் பாடம் வந்து நீதிமன்றத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டு ஏற்கப்பட்டது. ரெண்டாவது ஆசிரியர்கள் போட்டி நடத்தும் சாவித்திரி பாய் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரி பாய் பிறந்த தினத்தையும் கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து சமம், சமம் வந்து முக்கியமாக வந்து பாலின சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இவங்க கீழே வந்து மகளிர் சுயுதவிக் குழுக்கள் இருக்கு, அறிவு திட்டம் இவங்களுக்கு இந்த இவங்க தான் நடத்துறாங்க. முக்கியமாக இவங்க இன்னொன்று ஆரோக்கியம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி நடத்துகிறோம். வளர்ச்சி வளர்ச்சிக்கான தனி உபக்குழு இவங்க செஸ்டாஸ்ன்னு ஒரு அமைப்பு வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. இது தவிர வளர்ச்சி பிரச்சனைகளை கள ஆய்வுகள் செஞ்சு அதை வந்து மக்களுக்கு கொண்டு வரும், அரசுக்கு கொண்டு வரும். தொழிலும் தொழிலைஞர்கள் தொழிலும் வந்து தொழில்கள் குழந்தைகள் படிக்கிற தொழில் படிக்கிற குழந்தைகளை இணைத்து ஒரு சிறு சிறு அமைப்புகளாக பள்ளிகளோ இருக்கு. இது குழந்தைகள் பரிமாற்றத்தில் நடக்கும், ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் இன்னொரு ஏரியாவில் போய் அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகளோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக ஒரு வாரம் இருந்து அப்படி மாற்றங்கள் நடக்குது. இளைஞர் திருவிழா நடக்குது, ஐந்தினி அதுக்கீழ ஐந்தினி திருவிழாக்கள் இந்திய நம்ம இது வந்து ஒரு அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்புல ஒரு அங்கம். அந்த அறிவியல் கூட்டமைப்புல ஒரு 40 இந்தியாவில் இது போன்ற 40 அறிவியல் அமைப்புகள் இருக்குது. தற்போது இந்திய தலைவர் வந்து முனைவர் சட்டர்ஜி. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா இப்போ அகில இந்திய மக்கள் கூட்டணி பொதுச் செயலாளர் வந்து பேராசிரியர் ராஜமாணிக்கம். அவரு நம்ம தமிழ்நாடு அறிவியல் கூட்டிய முன்னாள் தலைவராக முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்தவர். அதுக்கடுத்து தேசிய பொருளாளராக வந்து பேராசிரியர் முனிவர் கிருஷ்ணசாமி. இவர் வந்து இவரும் நம்ம தமிழ்நாடு அறிவியல் கூட்டிய முன்னாள் தலைவராகும். இந்த ஏஐபிஸ்க்கு வழிகாட்டில் போய் ரெண்டு பிரகாரம் போயிட்டு இருக்குது. ஒன்னு எங்கள் தேசம் எல்லோருக்கும் தேசம், இன்னொன்னு ஆரோக்கியத்துக்கான ரைட்டு ஹெல்த் கேம்பெயின். இந்த ரைட்டு ஹெல்த் கேம்பெயினை முன்னிட்டு நடத்துறது சமம் இயக்கம். இது வந்து ஒரு மிக மிக சுருக்கமான ஒரு ஒரு இது கொடுத்துருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி பெரிய விடைபெரிய நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தாக திரு சகஸ் அவர்கள். சார் அடுத்தாக திரு ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்கா? முதல் விஷயம், இன்றைக்கு ஆற்றப்பட்ட உரை அது உண்மையிலேயே அஸ் அ பார்ட்டிசிபன்ட், அதுல பங்கேற்பாளர் என்ற முறையில எனக்கு பல விஷயங்கள் வந்து புதிதாக இருந்தது. ஒண்ணு, மற்ற உரைகள்ல இருந்து இந்த உரையில ஒரு அறிவியல் உரையை தொடர்ந்து டிவிவி செஞ்சு கொண்டிருந்த அந்த அனுபவமும் ஒரு ஆழமும் இந்த உரையில என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது, அதை பார்க்க முடிந்தது. அந்த அளவில் உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நேற்றைய ஒரு உரை வந்து என்னால் சில காரணங்களால் பங்கு பெற முடியவில்லை. தொடர்ந்து எல்லா உரைகளையும் என்னால் கவனிக்க முடிஞ்சது. உண்மையிலேயே இது வந்து முதல் நாள் நான் குறிப்பிட்டது போல இது வந்து உண்மையிலேயே ஒரு புதிய முயற்சி. இந்த புதிய முயற்சியில பங்கேற்றவர்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பங்கேற்பு, கேள்விகள் மூலமாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஒரு அவர்களுடைய ஈடுபாடு இதில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. பல கோணங்களிலிருந்து கேள்விகள், கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து வெளியில வந்து கேட்பதாக இருந்தாலும் ஒரு 70% மேலான கேள்விகள் என்பது அந்த உரையை ஒட்டியே அமைந்திருந்தது என்பது ஒரு சிறப்பு. இது வந்து நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா,
இந்த நிகழ்வில் இதை பற்றிய கருத்துக்கள் வந்து அறிவியல் இயக்கத்தையும் தாண்டி வெளியில் இருக்கிற பலருக்கு சென்றடைந்திருக்கிறது. அந்த அளவில் இன்றைக்கு அறிவியல் ஒரு இயக்கத்தை பற்றிய ஒரு அருமையான விளக்க உரையும் அது அளித்தது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். பொதுவாக நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அறிவியல் இயக்கத்துல நிறைய புதிய இளைஞர்கள், அதாவது அறிவியல் சார்ந்த துறைகள், அதாவது பல்கலைக்கழகங்கள், ஆய்வகங்கள், கல்லூரிகள், இதுல இருக்கக்கூடிய பலரையும் அறிவியல் இயக்கத்துல இன்றைக்கு இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இதுல தங்களுக்கான ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நாம் இதில் வந்தால் மிகச்சிறப்பாக இதுல செயல்பட முடியும். இதுல வந்து நாம வந்து அறிவியலை எளிய முறையில கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக, மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பாக அறிவியல் இயக்கத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு இந்த உரைகள் நல்ல வாய்ப்பு அளித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கடந்த காலத்திலயும் இந்த மாதிரியான உரைகள்லாம் நடந்திருக்கு. சேலம் மாவட்ட சேலத்தை பொறுத்தவரையில ஆரம்ப காலத்துல இன்றைக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடியே மாதம் ஒரு அறிவியல் உரையை அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்தோம். அதுவே இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு இந்த கொரோனா காலத்துல ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏராளமான உரைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுல எதை தெரிவு செய்வது என்று புரியாமல் பல நேரங்கள்ல தடுமாறக்கூடிய சூழல் கூட இருக்கு. ஆனால் நான் கவனித்த வரையில் பாப்புலர் சயின்ஸ், அறிவியலுக்கான ஒரு தொடர் உரையை என்பதை நிகழ்த்துவது என்பது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அப்கோர்ஸ் சங்க அறிவியல் பலகையும் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நான் பார்த்த வரையில் தமிழ்ல இந்த ரெண்டு அமைப்புகள் தான் வந்து தொடர்ந்து அறிவியலை முன்னிறுத்தி செய்கிறது. ஈரோடு மாவட்டம் இப்படி ஒரு முன்னெடுப்பை நிகழ்த்தி அது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், இந்தியாவில தமிழறிந்த பலர், உலக அளவில் இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், இப்படி பலரையும் இணைத்திருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு மக்கள் அறிவியல் இயக்கத்தை மேலும் விரிவாக்கவும், அறிவியலை பற்றி ஒரு புரிதல் இருக்குல்ல, இன்னைக்கே வந்து டிவி ஆற்றிய உரையில ஒரு வாட் இஸ் சயின்ஸ், அறிவியல் என்றால் என்ன என்பதை பற்றி அது எப்படி வந்து ஒரு திறந்த மனதோட அணுகணும். அறிவியல் வந்து முடிந்த முடிவு என்று எதுவும் கிடையாது. நமக்கு விடை தெரியாத கேள்விகளும் அதுல இருக்கு என்பதை அந்த உரையை வந்து சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அறிவியல்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய பல துறைகள் சார்ந்த விஷயம், அது மதமாகட்டும் அல்லது தத்துவமாகட்டும், பெரும்பாலும் முடிந்த முடிவாக பல விஷயங்களை அவர்கள் சொல்லி இதுதான் முடிவுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அறிவியல் அப்படி இல்லை, எதையுமே அது முடிந்த முடிவாக சொல்வதில்லை. அது வந்து மேலும் மேலும் பல புதிய விஷயங்களை நோக்கி நம்மை நகர்த்துகிறது, நம்முடைய பார்வையை வந்து விசாலமாக்குகிறது. அப்போ இந்த விஷயங்கள் மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மக்களுடைய நம்பிக்கை என்பது, நம்பிக்கைகளுக்கும் அதை வந்து நான் வந்து மூட நம்பிக்கைகள் என்று முத்திரை குத்த விரும்பல, இருந்தாலும் நம்பிக்கைகளுக்கு கீழேதான் பெரும்பாலான மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்பது நம்மகிட்ட இருக்கு. நம்மளுடைய கல்வி முறை காலங்காலமா இருந்து வரக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வு, இது எல்லாமே மக்கள்கிட்ட இத்தகைய சிந்தனையை தான் உருவாக்கியிருக்கு. அதனாலதான் இன்றைக்கு கொரோனா காலத்துல கூட மக்கள் வந்து அதை அணுகக்கூடிய விதத்தில் கூட ஒரு பயனுறு வேணா இருக்கலாமே ஒழிய, மக்களுக்கு வந்து ஒரு தொற்றுனா என்ன, ஒரு நுண்கிருமிகள்னா என்ன, கடந்த காலத்துல வந்து இந்தியாவில வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளை நோயாகட்டும், பெரியம்மை ஆகட்டும், இதெல்லாம் வந்து கடுமையான பாதிப்புகளை நம்ம நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பாதிப்புகளை கூட மக்கள் உள்வாங்கி கொண்ட விதம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லை, அதுக்கு பிறகு கூட
பெரியம்மை போன்ற நோய்களுக்கு வந்து வேக்சினேஷனுக்கு தடுப்பூசிக்கு மக்கள் பயந்து ஒளிந்த காலம்தான் அது ஒழிக்கப்படுகிற காலம் வரைக்குமே பல நேரங்கள் இருந்திருக்கிறது. போலியோவுக்கு அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. போலியோ சொட்டு மருந்து முன்னும் கூட ரீச் ஆகாத இடம் என்பது இருக்கிறது. அப்ப மக்களுக்கு ஒரு மக்கள் அறிவியல் இயக்கங்களாகட்டும் ஒரு கல்வி நிறுவனங்கள் மக்கள் அறிவியல் இயக்கத்தையும் தாண்டி இந்த அறிவியலை கல்வி நிறுவனங்கள் கொண்டு செல்லும் போதுதான் ஒரு பரந்த அளவுல ஒரு வெல் இன்ஃபார்ம்டு தங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட பார்வையை அளிக்கக்கூடிய ஒரு கல்வியை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த மக்கள் அறிவியல் இயக்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து சில இடங்கள்ல நமக்கு அது வந்து பலனளித்திருக்கிறது. அது வந்து ஒரு அறிவியல் இயக்கம் மட்டும் போதாது, அது வந்து ஒரு விரிந்த அளவிலான ஒரு இயக்கமாக மாறும்போது அது ஒரு பண்பாட்டு தளத்தில் அதற்கு வந்து ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஎஸ்எஸ்பி என்பது அங்க வந்து சாஸ்திர பரிஷத் என்பது சாதாரண மக்களுக்கு தெரிந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஓரளவு மக்கள் வந்து அதை சாஸ்திர பரிஷத் என்ன சொல்லுது, அது வந்து இந்த விஷயத்தில் என்ன கருத்து இருக்கிறது அதற்கு என்று தெரிந்து கொள்ள விரும்புகிற அளவில் அந்த இயக்கம் வந்து ஒரு பரந்துபட்ட மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கிறது. அப்ப அதற்கு பின்னணியாக நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா மக்களுடைய எல்லா பகுதிகளையும் அந்த பரிஷத் இணைத்திருக்கிறது. குறிப்பாக அறிவுத்துறை சார்ந்தவர்களை அதிகமாக ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு இன்றைய சூழலில் அது ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பண்பாட்டு சூழலில் ஒரு 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 வலதுசாரி திருப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் அறிவியல் இயக்கங்களுடைய பங்கு என்பது முன்னை விட அதிகமாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். முன்னை விட வந்து நம்முடைய பிரச்சார வடிவத்திலாகட்டும் அறிவியலை மக்களிடத்தில் கொண்டு செல்வதாகட்டும் புதிய வழிமுறைகளையும் புதிய யுக்திகளையும் நாம் கையாள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில ஈரோடு மாவட்டத்தினுடைய இந்த முயற்சி என்பது அது மாவட்டத்தோடு நிற்காமல் பல இடங்களுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இந்த செய்தியை மேலும் மேலும் நம்ம வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை மற்ற மாவட்டங்களும் செய்வதற்கான ஒரு தூண்டுதலை இது உருவாக்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இதற்கான முன்னெடுப்பை முதன் முதலாக எடுத்திருக்கிற ஈரோடு மாவட்டத்தினுடைய அறிவியல் இயக்க நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னும் வருங்காலத்தில் எப்போ எப்படி வந்து நாம் வந்து ஒரு 7 வெவ்வேறு விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம், இதே மாதிரி ஒரு 100 விஷயங்களை பற்றிய உரைகளை நாம் வந்து உருவாக்கி நிகழ்த்தும் போதுதான் பல பேரை இதுல வந்து நாம வந்து இணைக்க முடியும். அப்படி இணைப்பவர்கள் எல்லாம் பின்னால் வந்து அதுல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆர்வத்தை வைத்து செயல்பாட்டாளர்களாக நாம் வந்து மாற்ற முடியும். இப்போ அறிவியல் இயக்கத்துல ஆரம்ப கால செயல்பாட்டாளர்கள் யாரு என்று பார்த்தால் இந்த மாதிரியான விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு இந்த விஷயங்களை கேட்கப்பட்டு இதுல சொல்லப்படுகிற விஷயங்களை தாண்டி இதுல என்ன இருக்கு என்பதை வாசிக்கக்கூடிய நூல்களை தேடி படிப்பவர்கள் பின்னால் செயல்பாட்டாளராக மாறி இருக்கிறார். எனக்கு கூட விவரம் தெரிஞ்சு நான் வந்து 1987 நினைக்கிறேன் அப்பவே வந்து கார்ல் சாகன் எழுதின அந்த காஸ்மாஸ் என்ற நூலை முழுமையாக நான் படித்து முடித்தேன். அதற்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது அன்றைக்கு அறிவியல் இயக்கங்களில் நிகழ்த்தப்பட்ட அந்த நழுவுப்பட காட்சி மூலமாக நிகழ்த்தப்பட்ட அந்த பிரபஞ்சத்தை பற்றிய அந்த உரைதான் எனக்கு அந்த நூலை படிப்பதற்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமைந்தது. இப்படி பல பேரும் ஆரம்ப கட்டத்துல இந்த விஷயங்கள்ல ஈர்க்கப்பட்டு பல நூல்களை படித்து அல்லது தெரிந்து கொண்டுதான் அவர்கள் வந்து பின்னால் வந்து அறிவொளி இயக்கம் உட்பட செயல்பாட்டாளர்களாக மாறி இருக்கிறார். இது 20 நடந்தது. 21 இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இன்னும் விரிவாக, ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக கூகுள்ல தட்டினா அல்லது வந்து தொலைக்காட்சியில இப்படி பல வடிவங்கள்ல
நம்மால் மிக எளிதாக பல விஷயங்களை காட்சி வடிவில் பார்க்க முடிகிறது. காட்சி வடிவில் பார்க்கிற எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை, சொல்லக்கூடிய கருத்துக்களும் எல்லாம் உண்மையாக இருக்கணும் என்பது இல்லை. பல நேரங்களில் நமக்கு வந்து போலியான தகவல்கள், ஃபேக் ஐடியாஸ் அல்லது ஃபேக் நியூஸாக அது வந்து சேர்கிறது. அப்போ இதில் அறிவியல் சார்ந்த விஷயங்களை எப்படி பிரித்து சொல்வது, எப்படி பிரித்து அறிவது, போலி அறிவியலை எப்படி அம்பலப்படுத்துவது, இதிலெல்லாம் அறிவியல் இயக்கம் கொஞ்சம் கடந்த காலத்தை விட இன்னும் வந்து அதிகமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கி கொண்டிருக்கிறது. அது வந்து செய்திகளாக இருக்கட்டும், தகவல்களாக இருக்கட்டும். இப்போ கொரோனா பற்றி ஒரு பெரிய தொற்று வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து அதை பற்றிய போலி அறிவியல் செய்திகள் வந்து இன்னைக்கு தாக்கிக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து அந்த செய்திகளை உள்வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ சரியான செய்திகள் எது என்று சொல்ல வேண்டிய ஒரு சவாலான காரியம் அறிவியல் இயக்கத்திற்கு தான் இருக்கிறது. இப்போ நாம புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும், புதிய முறையில் மக்களை அணுக வேண்டும். இதை பற்றி பேசுகிற அதிகமான அறிவுத்துறை சார்ந்தவர்களை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு முன்னெடுப்பு, முன்மாதிரி என்று கூறிக்கொண்டு இப்போ நேரம் கருதி நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய முக்கிய நன்றி சகஸ் சார் அவர்களே. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சயின்டிபிக் தமிழன்ஸ் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ரிஷி சரவணன் அவர்கள் உள்ளிட்ட இருவரும் பகிர்ந்து கொண்ட செய்திகள், அவர் அமைப்பு சார்ந்த தகவல்கள், ஏன்னா உங்கள ஃபீட்பேக்ல பலரும் வந்து அறிவியல் இயக்கத்தோடு அல்லது அறிவியல் பரப்புகின்ற இது மாதிரியான நிகழ்வுகளில் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்தீர்கள். அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அமைப்பு குறித்த ஒரு அறிமுகம் கட்டாயம் உங்களுக்கு தேவை என்பதன் அடிப்படையில அதை பகிர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதற்கு அடுத்து பேசிய திரு சகஸ் அவர்கள், ஏன் மக்கள் அறிவியல் இயக்கங்கள் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும், இதில் பங்கேற்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு பொட்டன்சியல் பர்சனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை மிக தெளிவாக கோடிட்டு காட்டியுள்ளார். அவர் கோடிட்டு காட்டிய ஒன்றுதான் இந்த நிகழ்வு துவங்குவதற்கான காரணமாக இருந்தது. சோ அந்த அடிப்படையில் இந்நிகழ்வு துவங்கிய டாக்டர் டிவிவி அவர்களே இந்நிகழ்வு இந்த பயணத்தினுடைய முடிவிலும் டாக்டர் டிவிவி அவர்கள் இருந்திருக்கிறார். சோ அந்த அடிப்படையில் முதல் நன்றி வந்து நாம் டாக்டர் டிவிவி அவர்களுக்கு தான் தெரிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த ஒவ்வொரு நாளுமே அந்த கருத்துறையில ஒவ்வொரு புதிய புதிய பார்வைகளை கொடுத்து கொண்டு இந்நிகழ்வு துவக்கத்தின் பொழுது யுவராணி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நாளினுடைய கருத்துறையினுடைய சுருக்கம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டும் அதே நேரத்தில் ஒரு புதிய பார்வைகளையும் சாளரங்களையும் திறந்து கொண்டே செல்கின்ற வகையில் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த வீக்லாங் வெபினாரை மிக சிறப்பாக நடத்துவதற்கு கருத்தாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமான காரணம். அந்த அடிப்படையில் கலந்து கொண்டு சிறப்பித்த, இனிமேலும் இது போன்ற அறிவியல் பரப்புகின்ற நிகழ்வில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தாளர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த தங்கு தடையற்ற இந்த சேவையை சாத்தியமாக்கிய அறிவியல் பலகையை சேர்ந்த நம்முடைய நண்பர் திருமதி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த இந்த லிங்க் வெபினார் லிங்க்ல தான் இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாம நாம நடத்தி இருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் நம்ம அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இது போன்ற போஸ்டர்களை மிக சிறப்பாக டிசைன் செய்து கொடுத்த நம்முடைய நண்பர் திரு கணேசன் அவர்கள் சயின்டிபிக் தமிழன் சார்பாக ஒவ்வொரு நாள் தம்பு நெயிலும் அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தார். சோ அவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்வு துவங்கின பிறகு இதற்கான ஃபைன் டியூன்ஸ் பண்ணதுல பேராசிரியர் மணி மற்றும் திரு சகஸ் உள்ளிட்ட இருவருக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. சோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுவதற்கு நம்ம கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு அடுத்ததாக மாவட்ட குழு, ஈரோடு மாவட்ட குழுல கிட்டத்தட்ட இதை திட்டமிடுவதற்காக மட்டுமே நாங்க 2 தடவை கூடணும். அந்த அளவுக்கு 2 தடவை கூடி மிக சிறந்த நுணுக்கமான கருத்துக்களை முன்வைத்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்களுடைய அந்த விவாதம் பங்களிப்பும் மிக முக்கியமா காரணமாக இருந்தது. சோ அந்த அடிப்படையில் ஈரோடு மாவட்ட குழுவினருக்கும் நன்றி. இதை தாண்டி சயின்டிபிக் தமிழன்ஸோட நான் கம்யூனிகேட் பண்ணுவதற்கு அடிக்கடி திரு நிர்மல்ராஜ் அவர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு. சோ அந்த அடிப்படையில் கூட ஒரு உப ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டதற்காக திரு நிர்மல்ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக் கொள்கிறோம். இதற்கு அடுத்ததாக பங்கேற்பாளர்கள், உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பின்னூட்டம், இந்த பின்னூட்ட படிவத்துல கேள்விகள் வழக்கமான கருத்துரை தாண்டி இந்த
இந்த கருத்துறையில கொஞ்சம் அமைப்பு சார்ந்த எதிர்கால செயல்பாடுகளையும் உள்ளடக்கி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சோ நீங்க கொடுக்கக்கூடிய உண்மையான பின்னூட்டத்தின் அடிப்படையில தான் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கட்டாயம் நாம ஃபாலோ பண்ணுவோம். இப்ப வந்து பார்த்தா வாட்ஸ்அப் குழு நவீன அறிவியலின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம். அதுல 390 நண்பர்கள் நீங்க இருக்கிறீங்க. சோ இன்று இன்றைக்கு பிறகு பார்த்தா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ஒன்லி அட்மின் கேன் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றப்படும். அதாவது அட்மின்ஸ் மட்டுமே தகவல் பகிரக்கூடிய அளவில் உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நாம வந்து விரைவில் நீங்க கொடுக்கக்கூடிய பின்னூட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாம வந்து அடுத்த மாதமோ அல்லது அதற்கு அடுத்த மாதமோ வந்து ஒரு திட்டமிட்டு இதே போல ஒரு சிறப்பான செயல்பாடுகளை நாம வந்து முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கும் வந்து நீங்கள் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட நண்பர்கள் அடுத்த நிகழ்வு நாம் அறிவிக்கின்ற பொழுது அதற்கும் வந்து நீங்கள் ஒவ்வொருவருமே வந்து ஒருங்கிணைப்பாளராக மாறி இன்னும் பல புதிய நண்பர்களை நீங்கள் வந்து இந்த இது போன்ற அறிவியல் பரப்புகின்ற நிகழ்வுகளுக்கு அழைத்து வர வேண்டும் என்பது வந்து மாவட்ட குழுவின் சார்பாகவும் சயின்டிபிக் தமிழின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற பங்கேற்பாளர்களுக்கான சான்றிதழ் தயாரிக்கப்பட்டு விட்டது. இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாம் தொகுத்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாருடைய பெயரும் அடித்து நாங்கள் டிரைவில் அப்லோடு பண்ணிடுவோம். அந்த டிரைவில் உங்கள் நேமோடவே நாங்கள் அப்லோடு பண்ணிடுவோம். நாங்கள் அந்த லிங்க் டிரைவ் லிங்க் வந்து நீங்கள் பதிவு நீங்கள் அனுப்பின மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் நேரடியாக போய் டிரைவில் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 10 நாள் அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருடைய பேரும் டைப் பண்ணி அடித்து நம்ம அதை அப்லோடு பண்ணுறது கொஞ்சம் ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் என்பதால் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அனுப்பிய உடன் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம். அதற்கு பிறகு நீங்கள் டிரைவில் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து வெறும் துவக்கம் மட்டும்தான் நண்பர்களே. இது பங்கெடுத்து கொண்ட உங்களுக்கும் கருத்தாளர்களாக செயல்பட்டவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களை எங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் கொடுத்திருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக இணைந்து இனி வரும் காலகட்டங்களில் பல புதிய வடிவங்களில் இதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து செல்ல இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நாம் இனி இணைந்து செயல்படுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியலுக்கு மற்றும் சயின்டிபிக் தமிழன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க உங்களுடைய மெயில் ஐடியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏதாவது தகவல் பரிமாற்றம்னா ஒன்னா அந்த வாட்ஸ்அப் குழு இல்லைன்னா வந்து மெயில் ஐடியில தான். இந்த பதிவுகள்லயும் நிறைய பேர் வந்து பார்த்தா நம்மோட இணைந்து கருத்தாளராகவும் இன்னும் பிற பணிகள்லயும் வந்து இணைந்து செயல்படுவதா தன்னார்வ அடிப்படையில விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்க. அதுவும் வரவேற்கப்படும். அப்படி நீங்க 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 தெரிவித்த விருப்பத்தின் அடிப்படையிலையும் இனி வரக்கூடிய எதிர்கால செயல்பாடுகளே உங்களுடைய உதவியும் வந்து நாங்கள் இருவரும் கோர இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நம்முடைய நண்பர் பிரபாகரன் சொல்றது போல அறிவியல் வெல்லட்டும். அறிவியலுக்கு மட்டுமே முக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வந்து அறிவியல் மட்டும்தான். எக்காலத்தாலும் அழியாத ஒரு உண்மையை வந்து என்றும் சான்றின் துணை கொண்டு இருந்து பகிரக்கூடிய ஒன்று அறிவியல். அந்த அடிப்படையில் அறிவியல் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதன் அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.